நான் வேலை செய்யல உன் கண்ணு தெரியல, ஏன் தொந்தர பண்ற? என்ன வந்து போய் வந்து உனக்கு கொடுத்தா தெரியுமா? ஐயோ சொல்ற சொல்லிட்டு அப்பா அது சொல்லுங்க, நீ வர மாட்டேன், என் வேலையை கெடுக்கத்தான் வந்திருக்கேன். சதி பண்ற சதி. ஆமா சதிதான். என்னது சதி? என்ன பொண்டாட்டின்னு அர்த்தம்? ஓஹோ நீ ஏன் பொண்டாட்டின்னு சொல்றியா? அதான் இல்லன்னு நீ காத்திருந்த, நேத்து வந்தவன் என்ன கொண்டுட்டு போயிட்டான். ஜபாவன் எந்த மனப்பயமா கொண்டாங்க, அவன் வெட்டி தோச்சு போறான். புருஷன் பேர சொல்லக்கூடாது, அவங்க அப்பன் பேர சொல்ல மாட்டேன். என்ன விளையாடுறியா? நம்ம ரெண்டு பேரோட கல்யாணம் போய் முட்டையா? ஆமா. சும்மா இப்படிதான் இந்த மாதிரி நேரத்தை பேசக்கூடாது. போறாத. ஏன் என்ன? ஏன் மச்சான்? பொண்ணு அடி என்ன சொன்னே வாடி முன்னாலே, அடியே பொண்ணு அடி என்ன சொன்னே வாடி முன்னாலே. கைய புடிச்சானே ஐயா, கைய புடிச்சானே, காலையிலே ஒருத்தன் வந்து கைய புடிச்சானே. கைய கொடுத்தாயா அடி நீ, கைய கொடுத்தாயா காதலிலே கண் மயங்கி கட்டி பிடிச்சாயா? ஏன் மச்சான், ஏன் பொண்ணு மச்சான், என்னை தொடாதே. காலை பிடிச்சானே மெதுவா மெதுவா, ஏதோ கணக்கு வச்சு காரிய கொடுத்தாயா அடி நீ, கால கொடுத்தாயா காத்திருக்க மனம் இல்லாம கையில் விழுந்தாயா? நெஞ்ச தொட்டானா அடி உன் நெஞ்ச தொட்டானா, நினைச்சு பார்க்க முடியலையே நெருங்கி தொட்டானா? ஏ பொண்ணு அடி என்ன சொன்னே அடியே நடத்த கெட்டவளே, உன்னால் நானும் கெட்டு போகும் முன்னால் திருத்தி விட்டவளே. நாணங்கெட்டவளே அடியே நடத்த கெட்டவளே, உன்னால் நானும் கெட்டு போகும் முன்னால் திருத்தி விட்டவளே. அடி போதும் அடி, ஒரு தலைமுறைக்கே புத்தி வந்ததடி. போதும் போதும் அடி, ஒரு தலைமுறைக்கே புத்தி வந்ததடி. மச்சாம் மச்சாம், கைய புடிச்சா வளையல் போடு, கால புடிச்சா சலங்கை கட்ட, நெஞ்சு தொட்டா நோய பாக்க, சேலை எடுத்தா சலவை செய்ய. சாரதா, கைய புடிச்சாம் வளையல் போடு, கால புடிச்சாம் சலங்கை கட்ட, நெஞ்சு தொட்டா நோய பாக்க, சேலை எடுத்தா சலவை செய்ய. ஏமாந்துட்டேன் ஏமாந்துட்டேன், நல்லா ஏமாத்திட்டேன். அடி போடி கண்ணு, எல்லாம் தெரியும் அடி எனக்கு முன்னாலே. சும்மா போக விட்டு நடிச்சேண்டி கோபத்தை போலே. அடி போடி கண்ணு, எல்லாம் தெரியும் அடி எனக்கு முன்னாலே. அடியே பொண்ணு, ஏ பொண்ணு, ஏ மச்சான், அடியே பொண்ணு, ஏ மச்சான், ஏ மச்சான். Thank you.
வரைக்கும் பரீட்சையில பாஸ் பண்ணமுன்னே தள்ளுல என்ன சார் படிக்காம ஊர் சுத்திப்பட்டு பரீட்சை நேரத்துல பிள்ளையாட்ட பண்ணு என் பிள்ளையாரு என்ன பரீட்சை பாஸ் பண்ணி விட்டுரு 108 தேங்காய் உடைக்கிறேன் அப்படின்னு கடவுளுக்கே லஞ்சம் கொடுத்தியா உன் கண் முன்னாடிய ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணி பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் அப்படிங்கிற பட்டத்தையும் வாங்கிட்டு இந்த ஊருக்கு வந்து எனக்காக காலமெல்லாம் மாடு மாடு உழைச்ச அண்ணனை ஓய்வா உட்கார வச்சு நானே விவசாயம் பண்ணி நம்ம பூமிய தங்க சுரங்கமா மாத்த போறேன். ஆமா தங்கச்சி கல்யாணத்துக்கு முன்னால அந்த பண்ணையார் கிட்ட பட்ட கடனை அடைக்கணும். அந்த கவலைதான்ப்பா எனக்கும் உங்க அப்பாவுக்கும். கவலைப்படாதீங்கம்மா, எல்லா கடனும் அடையத்தான் போகுது. நீ சந்தோஷமா சிரிச்சுதான் போறீங்க. அம்மா வந்து என்னப்பா சும்மா சொல்லு. ஒண்ணுமில்லம்மா, வந்து அதாவது எனக்கு போட்டுக்கிறது நல்ல டஸ்டே இல்லம்மா. நாளைக்கு நான் ஊருக்கு போகும்போது 200 ரூபாய் எனக்கு வேணும்மா. அப்பா கிட்ட சொல்லி நீ வாங்கிக்கோங்க. ஏமாத்தையா, பரீட்சையில உனக்கு மார்க் போடுறது உன் படிப்புக்கா அல்லது உன் உடுப்புக்கா? இல்லைங்க, பிள்ளை வந்து பிள்ளை நம்ம பிள்ளைதான். ஆனா அவன் மனசுல அவன் ஜமீன்தார் பேர என்ன பட்டிருந்தா அது முதல்ல மாற்றம். ஹாஸ்டலுக்கு படிப்புக்கு அதுக்கு இதுக்குன்னு கொடுக்கறதுக்கு இப்பவே கையேந்து கடன் கேட்க வேண்டியதா இருக்கு. இன்னும் அவன் ஆடம்பரத்துக்கெல்லாம் படம் கொடுத்தா அவன் பட்டம் வாங்குறதுக்குள்ள நான் பட்டமா பறந்து போக வேண்டியதான். மற்ற மாணவர்கள்லாம் சூட்டு கோட்டுமா பல பலன் வரும்போது நம்ம தம்பி முத்தையா மாத்திரம் சாதாரணமா போய் நிக்கிறது வெக்கமா இருக்காது. நம்ம தான் காலேஜுக்கு போகல, போற பிள்ளையா சந்தோஷம் போயிட்டு வரணும். சரி சரி, உன் பாடும் தம்பி பாடும். முத்தையா, ஆண்டவன் ஒரு மூக்க படைத்தான், ஒரு வாய படைத்தான், ஒரு வயசை படைத்தான், ஆனா ரெண்டு கைகளை படைத்தானே ஏன் தெரியுமா? ஒரு கை நமக்காக உழைக்க, இன்னொரு கை மத்தவங்களுக்காக உழைக்க. நீ கவலைப்படாத, நான் இருக்கேன், நாளைக்கு படுவோம். நீ முருகனை காதலிக்கிறியே அது மாதிரி. சரி சரி, கதைய சொல்லு. சம்யுக்தோட அப்ப வேற மாப்பிள்ளைய பார்த்து சுயபடுத்த வச்சுட்டான். ஆனா பிருத்திவிராஜ சும்மா விடுவானா? குதிரை மேல வந்து அவளை தூக்கிட்டே போயிட்டான். அது மாதிரி பொண்ணையா உன்னை தூக்கிட்டு போவாரா? ஏண்டி செய்ய மாட்டாரா? சமயம் வந்தா அவருக்கும் வீரம் வரும். ஆனா ஓ விஷயத்துல கதையே மாறும். நீதான் குதிரை மேல வந்து அந்த முருகனை தூக்கிட்டு போக வேண்டி வரும். சும்மா இரு, அவர் ஒன்னும் அப்படி கோழை இல்ல. செல்லம்மா செல்லம்மா, ஏதோ இதோ இதோ என் செல்லம்மா வருங்கால சகோதரிமணி. ஐயோ ஐயோ, பொறந்தது பொண்ணு இங்க இருக்கு. ஆமா, பெற்றது உங்க அப்பா எங்க பாத்தியாடி? உன் பிருத்திவிராஜன அங்க வசரம் மட்டும் பிருத்திவிராஜா. வழக்கமா பேசுற மாதிரியே பேசிட்டு இருக்கேன். கோயில்ல வேற என்ன நடக்குது? வெள்ளி திருமணம், தமயந்தி சுயம்பரம், மீனாட்சி கல்யாணம், இதே மாதிரி கல்யாண காட்சியமாவே கேட்டு கேட்டு எனக்கு ஆசைச்சு. பயமுறுத்துற அப்பா இல்லாம அப்புறம் நீ எப்படி? நான் கூப்பிட்ட கூடவே ஓடி ஆடணும், அதுக்கப்புறம் தான் காதலே ஆரம்பம். புரியுதா உனக்கு? எங்க அப்பா ராஜபாத்து ரங்கதர ரொம்ப கோவக்காரர் தெரியுமா? ஆமா, கிழிச்சாரு பெரிய உங்க அப்ப உங்க அப்ப ஒழுங்கா மரியாதையா செல்லம்மாவை என் கூட அனுப்புறியா? இல்ல நான் தள்ளிட்டு போயிடுவேன். ராஜமாத் ரங்கத்தோட மகளை கட்டிக்கிறதுன்னா அவ்வளவு சுலபமா போச்சா?
எனக்கு மாப்பிள்ளையா வரணும் எப்படி இருக்கணும் தெரியுமா? எப்படி? தலை சிறந்த நடிகனா இருக்கணும், இல்லன்னா பாடகனா இருக்கணும். இவர் நல்லா பாடுவார் பா. உன்ன கேக்கல, நான் பாடுவேன். வாராய் நீ வாராய், போகும் இடம் வெகு தூரம் இல்லை, நீ வாராய். வணக்கம் பண்ணையாரையா. என்னையா நலசிவம், பட்டி வந்திருக்கா இல்ல முதல் வந்திருக்கா? ரெண்டும் இல்லைங்க. நீ எங்க வந்தீ? ஒரு 200 ரூபாய். உன் வீடு நிலம் மேல இதுவரைக்கும் 5000 ரூபாய் கொடுத்திருக்கிறேன், மறுபடியும் 200 ரூபாய்க்கு எங்கயா போறது? இல்லைங்க, பையன் படிப்புக்காக. படிப்பு படிப்பு, உன் மகன் படிச்சு என்னையா கேட்க போறான்? இந்த ஒரு தடவை மட்டும் கொஞ்சம் பெரிய மனசு பண்ணு, சீக்கிரமா கடன். இதுதான் கடைசி தடவை. அடுத்த மாசத்துக்குள்ள வட்டி முதலுமா வந்து சேரல, என்ன செய்வது எனக்கே தெரியாது. யோ கணக்கு பிள்ள, ஐயா ஒரு 200 ரூபாய் கொடுத்து தொலையும். சனிக்கிழமையும் புதன்கிழமையும் எண்ணெய் தேய்ச்சி குளிக்க மறந்துடாத. ராத்திரி நேரத்துல ரொம்ப நேரம் கண்ணு முழிக்காத. வேளை வேளைக்கு நல்லா சாப்பிடணும். என்னப்பா? ஆமா ஆமா, படிக்க போற பிள்ளைக்கு நல்ல படின்னு சொல்லி அனுப்புவாங்க, நீங்க என்னன்னா நல்ல சாப்பிடுன்னு சொல்லி அனுப்புறீங்களே. அண்ணன் படிச்சா போலதான். என்னென்ன அப்பா கொடுக்குறாரு? ஆமா படிக்கங்க. ரயிலுக்கு நேரம் ஆச்சு, சீக்கிரம் போடுறேன். இந்த நீ கேட்ட 200 ரூபாய் என்னப்பா அது? தெரியல ரூபா அதுக்கு இல்லப்பா. நீங்க கொடுத்தா சொல்லி 200 ரூபாய்க்கு தான் கொடுத்துட்டாங்க போச்சு. யாரு? பொன்னையாவா? ஆமா, நான் கொடுத்ததா சொன்னானா? நான் காலையில இருந்து அவனை பார்க்கவே இல்லையே. பொன்னையா, பொன்னையா. என்னப்பா? ஆமாப்பா, உனக்கு ஏது பணம், எங்க வாங்க வந்து? காணுமா சபாஷ் பொன்னையா, அப்பாவுக்கு பிள்ளை தப்பான பிறந்திருக்கு. நான் நிலத்தை அடகு வைக்கிறேன், நீ நகைய அடகு வைக்க. அதனால என்னப்பா, தம்பி மட்டும் போய் படுத்து பத்தம் வாங்கிட்டு வரட்டும். புளிப்பல் சங்கிலி என்ன, இங்கப்பல் சங்கிலியை செஞ்சு மாட்டிக்கிறேன். ஏய் தம்பி, என் கையில கலப்ப, உன் கையில பேனா. வா சொல்றேன், ரெண்டு பேருமா சேர்ந்து இந்த ஒரு இடத்தையே ஒழுகி பாத்துருவோம். சீக்கிரம் பாப்பு, பேச கேட்டுருக்கு. அப்பா எனக்கு 200 ரூபாய் போதும். தம்பி அப்பா யார சுத்தக்க முடியு? இப்ப அம்மா. அம்மா நீ நல்லா இருக்கணும்ப்பா. அண்ணங்காலையும் தொட்டுக்க முடியும். என் காலையில் இருக்கு. ஓஹோ, பணம் கொடுத்து வந்தவா? இந்த மாதிரி பெத்தவங்க பாராட்டினா மத்தவங்க பாராட்டுவாங்க. நல்லா படிச்சு நல்ல புள்ளைன்னு தருவாங்க. சரி சரி, நேரமாச்சு, புறப்படுங்க. இந்த வருஷம் எவனே வந்து தடுத்தாலும் சரி, உன் கல்யாணம் நடந்தே தீரணும். பழைய மில்ட்ரியா மஜாக்கான மாமா மேடல கவனி. அப்பா நான் சத்தால இந்த சுப்புவை மட்டும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். நீ செத்தால எப்படுற? மேகலா என்ன கல்யாணம் செஞ்சுக்கல, நான் தூக்கல தொங்குறது உறுதி மாமா. எப்ப தூக்கல தொங்க போற? எப்படிமா திடீர்னு சொல்ல முடியும்? அவனுக்கு வேண்டிய சௌகரியங்கள்லாம் செஞ்சு கொடுத்தா தூங்குவான். எல்லா தவறிட்டும் நானே தேடிட்டேன். செடி ஒண்ணு நட்டு இருக்கிறேன், வளர்ந்து மரமான உடனே தூக்கல தொங்கிடுவேன். அது ரொம்ப நாளாகண்டா, என்கிட்ட ஒரு ரெடிமேடு மரம் இருக்குது, வர்றியா? ஏன் இப்படி மரம் வரான்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க? இவனுக்கு என்ன குறைச்சல்? எஸ்எஸ்எல்சி வேலை படிச்சிருக்கான், அதை பாஸ் பண்ணலையே. ஏன் பண்ணல சொல்லு. நான் பாஸ் பண்ணா 10,000 ரூபாய் பரிசு தரேன்னு சொன்னாங்க. அவங்களுக்கு ஏன் வீண் செலவு வைக்கணும்னு நான் ஃபெயில் ஆயிட்டேன். இவன் பேசும்போது என்ன செய்யறதுன்னு புரியலம்மா. பாஸ் பண்ணாட்டா என்ன, இவனுக்கு அவ அவளுக்கு இவன் எப்போ முடிவு பண்ணியாச்சு? ஆமா, 39ல முடிவு பண்ணா உடனே உலக யுத்தம் வந்துச்சு. ஏன் அப்பவே அவதரிச்சிட்டனா? நீ அப்பவே அவதரிச்சிருந்தீன்னா இந்த மாதிரில இருப்ப. என்ன இருந்தாலும் இந்த கல்யாணம் நடக்கவே நடக்காது. ஏமா வாங்கப்ப சொல்றேன். மாமா தனியா போறாரு, லஞ்சம் வாங்குற பழக்கம் உண்டா? அப்பா உங்க மக நம்பிக்கை துரோகியா மாறுறதை நீங்க விரும்புறீங்களா? தியாகியா மாறுறத விரும்புறேன். அப்பா என்ன தியாகம் பண்ண விடுங்கப்பா. செய்ய வந்து நான் 2 வருஷத்துக்கு முந்தைய ஒருத்தரை காதலிச்சுட்டப்பா. 2 வருஷத்துக்கு முந்தைய ஒருத்தரை தானே காதலிச்ச? காதலிச்சியா?
ஐயோ காதலி திட்டியா? யார் பர்மிஷன்ல காதலிக்க விட்டீங்க மில்ட்ரி? ஐயோ ஐயோ பால் கணக்கு எழுத போறவளுக்கு படிப்பு எதுக்குன்னு சொன்னனே கேட்டீங்களா? காதலிச்சிட்டோ காதலிச்சிட்டோ. இதா உனக்கு தான் தெரியல, தெரிஞ்சவ செய்யட்டு விடு. சும்மா இருங்க. யாரு அவன்? அவரு 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 பெரிய பணக்காரமா? லட்சாதிபதி, பெரிய கோடீஸ்வரர். ஏண்டே ஆச்சரியப்படுறியா ஏப்ப விடுதியா? என்ன படிச்சிருக்காரு, ரொம்ப அழகா இருப்பாரு. ஐயோ ஐயோ என் பொண்ணு காலேஜுக்கு போய் ஒழுங்காதா படிச்சிருக்கா? ஐயோ அத்தை நீ சொல்ற மாதிரி அவுட்டா மாமா? நீ எப்போ அவுட்ரா? அடிச்சாடா அத்தை பல்டி. நீ ஒருத்தனை காதலிச்சியே, அவனை இப்பவே கூட்டுவான். இப்பவா? அவர் எங்க இருக்காரு தெரியாதே. ஏன் தெரியாது காதலிச்சே? தெரியும், அவரு ப்ரொஃபசர் வீட்டுக்கு போயிருக்காரோ லைப்ரரிக்கு போயிருக்காரோ தெரியும். குழந்தைய போட்டு ஏன் மிரட்டுறீங்க? நாளைக்குதான் வரட்டுமே. நாளைக்கு கூப்பிட்டு வரேன்ப்பா. இப்ப எனக்கு அவசரம், நாளைக்கே வரட்டும். நாளைக்கு அவன் வரல, உனக்கும் இந்த சுப்புக்கும் கல்யாணம் நிச்சயம். நமக்கு இப்ப தேவை ஒரு சரியான மக்கு. அதோ பாருப்பா. ஆமா, மரத்தடியில படுத்துட கடல திங்குது, சரியான மக்காத்தான் இருக்கும். இதெல்லாம் ட்ரை பண்ணுப்பா. ஆமாமா. ஐயோ எனக்கு என்ன ரொம்ப பயமா இருக்குப்பா. கடவுள் உன்னை காப்பாற்றுவா. போப்பா, ஒரு ஐடியா பண்ணுவோமே. தண்ணி விடு. சுருக்கு போட்டா அத போட முடியாது. நான் போடப்பா ரொம்ப போட்டாச்சு. கண்ணாடி பாக்கவே இல்லையா? முதல்ல என்ன தள்ளி விடுங்க. ஐயோ சொத்து போவீங்க. என்ன ஒரு பைத்தியக்கார மாப்பிள்ளைக்கு கல்யாணம் பண்றதா முடிவு பண்ணிட்டாரு. ரொம்ப பரிதாபமா இருக்கு. நான் ஒருத்தர் லவ் பண்றதா போய் சொல்லிட்டேன். அது போய் சொல்லலாம். 1000 போய் சொல்லி கல்யாணம் பண்ணலாம், 5000 போய் சொல்லி லவ் பண்ணலாம். நீங்க இறப்பு குணம் உள்ளவர் தானே? இல்லாட்டி பானா கழுத்தை சுருக்கு தள்ளி விட்டுக்க மாட்டேன். பரிதாபப்பட்டேன் ரொம்ப. அதனால நீங்க தான் என் காதல. சும்மா நடிப்புக்காக தான் சொன்னேன். ஒரே ஒரு நாளுக்கு மட்டும்தான். ஒரு நாளாவது அதனால சமாள முடியாது. கொஞ்ச நேரம் முதல்ல அவர் என்ன காதலிக்கல, நான் தான் அவரை முதல்ல காதலிச்சேன். அதான் சொல்றாரு. அவர் பேரு மேகலா. ஆமா, ஆம்பளைக்கு கூட மேகலான்னு பேர் வைக்கிறான். இல்லப்பா அது என் பேரு. உனக்கு தான் நான் பேர் வச்சேன். என்கிட்ட சொல்ற அவர் பேரை கேட்டா
தெரியாது. தெரியாது மிஸ்டர், தெரியாது. நல்ல பேர். ஐயா இல்லப்பா, அவர் பேர் தெரியாது. ரெண்டு வருஷமா காதலிக்க, இன்னும் பேர் தெரியல. தெரியும்பா, தெரியும். அதாவதுப்பா, அதாவது என் பாயால கிருஷ்ணவர் அவர் பேரு எப்படிப்பா சொல்ல முடியும்? சொல்ல முடியும் வெக்கமா. The man, என் பொண்ணுக்கு காதலிக்க மாத்திரம் இல்ல, பண்பாட்டை காப்பாற்றவும் தெரியும். தெரியுமா? இப்ப சொல்லுவ பேர் என்ன? முத்து. முத்து, முத்து. Good name, good boy, good height, good personality, good name. Okay, come on. Okay. Okay. Come on. தலையாசுமா, உலகத்துல எத்தனை பேர் சாமான் ஜாமி போட்டு தலை சொந்தியுமா? நான் ஒருத்தன். துப்பாக்கிமா சொல்லி. கூப்பிட்டீங்களா மாமா? யார் வந்திருக்கா பாத்தியா? டாக்டரா? ஐயோ மாமா, உங்களுக்கு ஹார்ட் அட்டாக்கா? என் கல்யாணத்தை முடிக்கிறதுக்கு முன்னால உங்களுக்கு எப்படி அட்டாக் வரலாம்? இவர் மேகராவோட காதலன். அதனால நம்மளுக்கு என்ன வந்தது? காதலனா? நான் ஒரு காதலன். இந்த வீட்டுல இருக்கிறப்ப புது காதலன் நீங்க நுழைய விட்டுருக்கீங்க. உன்னை அப்படியே கட்டி. நீ கடிக்க வேண்டியது உருக்கு கடி. மேகலா, எனக்கு பயமா இருக்கு. இல்ல பேசாதீங்க. எந்த காதலன் ஜெயிப்பான் பாத்துருவோம். புரிய கண்ணாடி முன்னால புடிங்க. உருக்க பாத்துறீங்களா? குத்திடுவே, சுட்டுவே, சுட்டவே. ஐயோ செத்துட்டேன். என்னங்கோ, உங்களை என்னால ஜெயிக்க முடியாது. என் காதல் தெய்வீக காதல். தயவு செய்து இந்த வீட்டை விட்டு நீங்க வெளியே போயிடுவா. காலை குடுத்து கேளுங்க. ஐயோ மாமா, என் கண் முன்னாடியே உன்னர்த்த கைய புடிச்சு இழுக்கிறாளே. அது நம்ம அர்த்தம், பேசாம இரு. ஏன் தம்பி, வீட்ல எல்லாரும் சௌக்கியங்களா? அப்பா அம்மா இருக்காங்களா? ரெண்டு பேர் இருக்காங்க. கூட பிறந்தவங்க? ஒரு அண்ணன், ஒரு தங்கச்சி. மூன்றுக்கு மேல் எப்பொழுதுமே வேண்டாம். அப்பவே உங்க அப்பா பத்து கண்ட்ரோல் ஆதரிச்சிருக்காரா? உங்க அப்ப எதையுமே ஆதரிக்கல. நீ பிறந்து என் தாலி அறுக்கிற. என்ன சும்மா இல்ல? உனக்கும் தெரியாதா? உங்க அப்பா என்ன செய்யற? பயில வேலை. என்னது? அதாவதுப்பா, அவங்களுக்கு 1000 ஏக்கர் நிலம் இருக்கு. போய் அபத்தமான போய், இதை நான் மறுக்கிறேன். 15 ஏக்கராவுக்கு மேல் ஒருவர் நிலம் வைத்திருக்க கூடாது. அதுதான் நில உச்ச வரம்பு சட்டம். அது எச்சட்டு. அங்கே வேலை எல்லாம் ஒழுங்கா நடக்குதான்னு இவங்க அப்பா கார்லயே போய் பாத்துக்கிட்டு வருவாரு. கார்லயா? அப்படியா? அண்ணன் என்ன பண்றாரு? அவங்க அண்ணா கோயம்புத்தூர்ல இருக்கிற எல்லா மில்லையும் பாத்துக்கிட்டே இருக்காரு. எல்லா மில்லையுமா? தங்கச்சி, தங்கச்சி மில்லி கேன்டீன்ல மாவா அரைக்குவேன். அவர் தங்கச்சி லேடி டாக்டர் அம்மா, எம்டி. அடுத்த மாசம் அமெரிக்கா போகுது. மறுத்ததி. ஆமா, உங்க பங்களா எங்க இருக்கு? பாக்கெட்ல இருக்கு, எடுத்து கொடுங்க. முண்டா வரும்போது பங்களா கையில எடுத்துட்டு வருவாரு. கேள்விய பாரு. பேசாம இருங்க. பேசாம இருக்கிறது. உங்க பங்களா எந்த ஊர்ல இருக்குங்க? ஏதுங்க பங்களா? ஆமா, ஏது பங்களா? எல்லாம் அரண்மனை மாதிரி வீடுங்க. பேலஸ் சொன்னதான் புரியும். மறுத்ததி. ஆமாமா, இவர் அடிக்கடி மேகலா மேகலான்னு கூப்பிடுறாரு. அது கைய கைய தடை வருது. என்னது அது? என்னங்க அது? என்னமோ அது. அதெல்லாம் நீயா கேக்குற? அதாவது அவருக்கு புகழ்ச்சினா பிடிக்காது. பாத்தீங்களா எவ்வளவு சிம்பிளா இருக்காரு. அந்தஸ்து வரும்போதுதான் அடக்கமா இருக்கணும். அதுதான் அவரு பிலாசபி. பாத்தியா வருவதோ என் மகள? அவ நான் பெத்த மகள். என்னை ஏமாத்த மாட்டான். என் ராஜாத்துக்கு திருஷ்டி சுத்தி போறாங்க. அட்டா எங்கடி நான் வருது? பழக்கம் போல பிளாஸ்டிக் வாங்கி கொடு, போய் சேருவான். இதே பழக்கம்.
பிளாட்ஃபார்ம் டிக்கெட் வாங்கி போறதுக்கு அவ்வளவு ரோஷம் கட்டு போய் நான் ஒண்ணும் இல்ல. டிக்கெட் எல்லாமே போவேன் தெரியுமா? ஊருக்கு போய் எங்க அப்பா கிட்ட சொல்லி உங்களெல்லாம் என்ன செய்யறேன் பா. படிக்கணும். ஆமா 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 மேகலா, அவரை கொண்டு போய் விட்டுடு. சரிப்பா, நீ வந்துடு படிக்கணும். குட் பாய் குட் கேர்ள். அடிப்புன்னு சொன்ன பிடிப்பா இருக்க. என்னது கைய விடுமா? போயிட்டு நீ நினைச்ச என் மனசு அப்படியே வந்து சொல்லிடுச்சு. இந்த மனசு ஒண்ணா போச்சுன்னா அது என்னமோ கேட்கும். ஆமா அப்பா நீங்க போயிட்டு அப்புறம் போயிட்டு வாழாதுன்னு சொல்ல போயிட்டு போயிட்டு சீக்கிரமா வந்துருங்க. பொறுத்து பொறுத்து பாத்து கடைசி நீ இங்க சம்பந்தம் பேச வந்துட்டியா? இன்னுமே நாங்க சும்மா இருந்தோம்னா திடீர்னு ஒரு நாளைக்கு எங்க அண்ணனே நீ முந்தாள தூக்கிட்டு போனாலும் போயிடுவாமா? அதுவும் பொண்ணே போய் கேக்குறதானே. காலையில ஒண்ணுமே சாப்பிடாம போயிருந்தீங்களே, இவ்வளவு நேரம் எங்க போயிருந்தீங்க? வழியில பண்ணையாரையும் ரங்கதரையும் பார்த்தேன். கல்யாண பேச்சு வந்தது, பேசிக்கிட்டே இருந்துட்டோம். பேசுறதுக்கு என்னங்க இருக்கு? கண்ணம்மா மாதிரி ஒரு மருமக நம்ம வீட்டுக்கு வரத்து கொடுத்து வைக்கணுமே. பாத்தீங்களா, கல்யாணம் உடனே கண்ணம்மாக்கு வக்கத்தை பாருங்க. கண்ணம்மா கல்யாணத்தை பத்தி நான் சொல்லல. என்ன சொல்றீங்க? நம்ம காவேரியே அந்த பண்ணையார் கல்யாணம் பண்ணிக்கணுமா? நல்லா இருக்கே கதை. கிளிய வளர்த்து பூனை கையில கொடுக்கறதா? அவனுக்கு என்னமோ கழுதாலும் தெரியல. நானும் சும்மா விடல, நாலு கேள்வி நல்லா கேட்டுட்டு தான் வந்தேன். சரிப்பா. பொன்னையா, 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 யோ பொன்னையா. டேய் என்னது புனி, என்ன சிரிப்பது? சிரிப்பேன், புது துணி எல்லாம் குடுப்பாங்க. நம்ம ரெண்டு பேரையும் ஒண்ணா உட்கார வைப்பாங்க. உன் கையில தாலிய குடுப்பாங்க. என் கழுத்துல கட்ட சொல்லுவாங்க. ஒன்னையும் என்னையும் தனியா ஒரு வருஷம் காத்திருந்தா கையில் ஒரு பாப்பா. ஒரு வருஷம், ஒரு வருஷம், ஒரு வருஷம் காத்திருந்தா கையில் ஒரு பாப்பா. ஒரு வருஷம், ஒரு வருஷம் காத்திருந்தா கையில் ஒரு பாப்பா. ஆஹா,
இந்த பூமியிலே எனக்கு எதிரி உன் புடவைய போலேது. பின்னாலே கட்டிலின் மேலே தாலி கட்டிய பின்னாலே கட்டிலின் மேலே. ஓஹோ முத்து முத்து பாப்பா முத்த முன்னு கேப்பா. ஒரு வருஷம் ஒரு வருஷம் ஒரு வருஷம் காத்திருந்தா கையில் ஒரு பாப்பா. முத்து முத்து பாப்பா முத்தம் ஒண்ணு கேப்பா. ஒரு வருஷம் ஒரு வருஷம் ஒரு வருஷம் காத்திருந்தா கையில் ஒரு பாப்பா. என்னம்மா சொல்றீங்க, அந்த பரமசிவம் நம்ம காவேரி கல்யாணம் பண்ணிக்கிறானா? இத கேட்டுட்டு அப்பா அவன் பல்ல உடைக்காம சும்மா வந்தாரு. நீ உடனே சண்டைக்கு போயிடாதப்பா, அவன் நம்ம கால சுத்தின பாம்பு கடிக்கத்தான் துடிப்பான். தப்பிக்கிற வரையில நாம தான் அடங்கி போனோம். அதுக்கெல்லாமா மாப்பிள்ள வராத இதுங்க, நான் என்ன மரியாதை பண்றேன்னு பாருங்க. பொன்னியா, நான் உன்னை தெரிஞ்சு கேட்டுக்கிறேன், அவங்ககிட்ட முரட்டுத்தனமா நடந்து ஏதாவது ஆபத்தை விலைக்கு வாங்கியதப்பா. பொன்னியா மரியாதை ரொம்ப பலமா இருக்கிறத பார்த்தா அண்ணே எனக்கு ரொம்ப பயமா இருக்குது. என்ன பாலமா யாரும் வந்திருக்காங்க? இப்பவே இப்படி வைக்கப்பட்டா உன் புருஷன் வீட்டு போய் எப்படி வர போறேன்? வா, ரெண்டு காப்பி வந்தா போய். பொன்னையா, வெக்கங்கிறது பொம்பளைங்க கூட பிறந்த விஷயம் எல்லாம் நம்ம வீட்டுக்கு வந்தா சரியா போயிடும். சரிங்க, நான் என்ன சீதனம் கொடுக்கணும்னு சொல்லியே. இருத்து பொன்னையா, ஒரு பொண்ணு மூலம் வர சொத்துக்காக நான் இந்த வீட்டுக்கு வந்தேன். அதானே பொண்ணு மூலமா சொத்து வர்றதாவது, எங்க அண்ணனை பொறுத்த வரைக்கும் பொண்ணு மூலமா சொத்து போய்தான் எனக்கு தெரியும். நீ சும்மா இல்ல பொன்னையா, ஒரு சல்லி கூட இந்த வீட்டுல இருந்து நான் வாங்க மாட்டேன். ரெண்டு வீட்டு கல்யாண செலவையும் நானே ஏத்துக்கிறதா முடிவு செஞ்சிருக்கிறேன். உங்க போல புண்ணி வாங்க இருக்கிறனாலதான் நல்லா மழை பெய்யும். புண்ணிய கொஞ்சமா பண்ணிருக்காரு, தேவைக்கு மேல பண்ணிருக்காரு போல இருக்கு. அதனாலதான் மழை கொஞ்சமா பெய்யாம வெள்ளமா வருது, புயலா அடிக்குது. தங்கச்சி போட்டு தங்கச்சி கல்யாணம் சூழல பொன்னையா, எங்கிட்ட நீ விளையாடிட்ட உன்னை உங்க ஒப்பனை இந்த மொழகா போய் காவேறிய அத்தனை பேரின் மாற்றுவேன். என் காலில் உழவிக்கிறேன்டா.
நெத்திக்கணத்தை வந்து சபிச்சிட்டியா? என் பாமசிவம், என் உடம்ப கடைசி சொட்டு ரத்தம் இருக்கிற வரைக்கும் உன் கனவு பலிக்காது. உன்னை எங்க அப்பா கால இருந்து மதிப்பு கேட்க வைப்பேன்டா, மண்டிட்டு கஞ்ச வைப்பேன். இல்லனா நான் பொண்ணையா இல்ல. பாப்பமா பாப்பமா உனக்கு சீக்கிரமா கல்யாணத்தை முடிச்சலாம் இருக்கேன். அழகான மாப்பிளைய கையில வச்சுக்கிட்டு கல்யாணம் ஏன் அலற? அது வந்து பரீட்சை பாத்தாண்டேக்கா, பெரிய பரீட்சை படிச்சு கிழிச்சு எந்த ஆபீஸ் உத்தியோகம் பார்க்க போறேன். இவங்கிட்ட என்ன பேச்சு விளையாண்டாம கூப்பிட்டு பேச்சு முடிங்க சீக்கிரம். முத்து எங்க இருக்கான்? அவர் வந்து ஹாஸ்டல்ல இருக்காரு. ஐயோ, மேஜர் மாரியப்பாவின் வருங்கால மருமகன். பத்து பேர்ல ஒருத்தன கணக்கு சாப்பாடு சாப்பிட்டு கேவலம் ஒட்டி படுக்கல எடுத்துட்டாங்க. நலச்சிவம், 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 நீ என்ன எங்க போனாலும் கூட கூட வந்துட்டு இருக்க. அண்ணா, துஷ்டனை தூரம் விடக்கூடாது, கிட்ட கிட்ட வச்சுக்கணும். அதனாலதான் கூட கூட வர்றேன். உட்கார்ந்துருக்கட்டையா, வாங்கின கடன் வட்டி எல்லாம் ஏறிக்கிட்டே இருக்குது, எப்ப திருப்பி தர போற? முத்தையாவோட படிப்பு முடிஞ்ச உடனே, இப்ப முத்தையாவுடைய படிப்பு முடிஞ்ச பிறகுங்கிற அடுத்தாப்புல அவனுக்கு கல்யாணம் ஆன பிறகு, அதுக்கப்புறம் அவருக்கு குழந்தை பிறக்கட்டும்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் அந்த குழந்தைக்கு படிப்பு முடியட்டும்னு சொல்லலாம். மொத்தத்துல காட்டாம நல்ல ஏற்பாடு. ஐயோ, நான் அப்படி சொல்ல மாட்டேன், கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. ஏன் நல்லசிவம், பேசாம இந்த வீட்டை என் பேரு கேள்வி வச்சுட்டேன். பந்தாரியா பாயிட்டுக்க, இவ்வளவு நேரம் சுத்தி வளர்ச்சது இதுக்கு தானா? என்னடா சொல்ற? என் அண்ணன் துஷ்டன். பண்ணையாரையா, நீங்க என்ன சொல்றீங்க? குடி இருக்கிற இந்த வீட்டையும் உங்களுக்கு எழுதி வச்சுட்டா அப்புறம் நான் குடும்பத்தோட நடுத்தரவுல தாயா நிக்கணும்? ஏன் உங்க வயலுக்கு மத்தியில ஒரு சின்ன குடிசைய போட்டுக்கிறது? அத சொல்ல நீங்க வீட்டுக்கு வந்து அப்படி இருந்தீங்க என் வயலுக்கு உங்களே எதிர்பார்த்து போட்டோம். டாக்டர் அறுவட முடியட்டுமா? முடியும்டா, நீ வாய் திருமண சாமி சொல்லல. அந்த பொண்ணையா வயல்ல வயிறு மின்னுடா, அதை கருக்கி அவ முகத்துல வீச்சரிஞ்சிட்டு வாங்க. போங்க, தெரிஞ்சுமா வாங்க.
உங்க அப்பா சொல்றாங்கிறதுக்காக உங்க வீட்டுல தங்கினா என் மானம் என்ன ஆகுது? இது பாருங்க, நீங்க இப்ப என் கூட வரலன்னா நான் வீட்டுக்கு போகவே முடியாது. ரொம்ப பிடிவாதமா இருக்காரு. எப்ப பார்த்தாலும் அப்பா அப்பா அப்பா. ஏன் பயம் சார் அப்பாவுக்கு? இந்த ஒரே ஒரு தடவை மட்டும்தான். எனக்காக. உனக்காகவா? உங்க அப்பா வந்து என்ன வந்து 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 அதுவே உங்களாலதான் நான் வேண்டிட்டேன். என்ன அதையா? உங்க அப்பா அதையா? கைய குடு. இது இருந்தால என்ன செய்யறதா? இந்த உள்ள போய் தாவ எடுத்து கட்டிட்டு காய வைப்போ. நீங்களும் வாங்க. இரவுகளை பார்த்ததுண்டு, உறவுகளை பார்த்ததில்லை. துடித்தேன் தவித்தேன் உன்னைத்தான் நினைத்தேன், சொல்லத்தான் வார்த்தை இல்லை. இரவுகளை பார்த்ததுண்டு, உறவுகளை பார்த்ததில்லை. துடித்தேன் தவித்தேன் உன்னைத்தான் நினைத்தேன், சொல்லத்தான் வார்த்தை இல்லை. சிரிக்கும் தென்றல் மிதக்கும் தலையணை இருக்கும் தழுவிக்கொண்டிருப்பேன். நிலவும் சிரிக்கும் தென்றல் மிதக்கும் தலையணை இருக்கும் தழுவிக்கொண்டிருப்பேன். ஆறாதோ அறியாதோ தீராதோ தெரியாது. இரவுகளை பார்த்ததுண்டு, உறவுகளை பார்த்ததில்லை. துடித்தேன் தவித்தேன் உன்னைத்தான் நினைத்தேன். கிண்டம் சிந்திடும் முத்தம் முத்தம் கல்லீரைத்தால் என் பசி தீரும் தீரும். உள்ளவையெல்லாம் உனக்கே சொந்தம், அழைத்தால் வருவேன் ஆனந்த மஞ்சம். இரவுகளை பார்த்ததுண்டு, பார்த்ததில்லை. துடித்தேன் தவித்தேன் உன்னைத்தான் நினைத்தேன், சொல்லத்தான் வார்த்தை இல்லை. கண்படும் போது கதைகளை கேட்டே, கைப்படும் போது கலைகளை பார்த்தே. கண்படும் போது கதைகளை கேட்டே, கைப்படும் போது கலைகளை பார்த்தே. மனதிலிருந்து மடியில் விழுந்தா சுகமோ சுகமெனே சொர்க்கத்தை காண்பேன். ஆறாரோ அறிவோமே தீராரோ தெரிவோமே. இரவுகளை
பார்த்ததுண்டு உறவுகளை பார்த்ததில்லை சொல்லத்தான் வார்த்தை இல்லை சொல்லத்தான் வார்த்தை இல்லை அம்மா தந்தி வந்திருக்கேன் தந்தியா உத்தியோகம் கொடுத்துருப்பா என்னமோ எனக்கு தெரியலையே நான் அப்பவே படிச்சு படிச்சு பொண்ணையாகிட்ட சொன்னேன் அவனுக்கு படிப்பு வேண்டாம் பட்டணத்துக்கு அனுப்பவும் வேண்டான்னு கேட்டானா இப்படி ஆகி போச்சே நான் என்னமா செய்வேன் என்ன செய்திமா நம்ம முத்தையாவுக்கு கல்யாணமா கல்யாணமா கல்யாணம் 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 எப்ப பார்த்தாலும் கல்யாணத்தை பத்தியே பேசிட்டு அட ஏன் கல்யாணம் இல்லையா மேஜர் மாரியப்பாவின் மகள் மேகலாவுக்கும் எனக்கும் கல்யாணம் முத்தையா அப்படின்னு தந்தி வந்திருக்கு தந்தி நீயே படிச்சு பாரு உன் தம்பி சரியான ஆள் தான்யா பார்த்த நல்ல பெரிய இடமா பிடிச்சிருக்காரு என்னங்க இதெல்லாம் சித்தா மீனாட்சி பட்டணம் கேட்டியா பாப்பண்ணையா முத்தையா நம்ம எல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு இப்படி ஒரு காரியம் செய்வான்னு நான் நினைக்கவே இல்லை என்ன துணிச்சல் வந்திருக்கு ஆமா உன் தம்பி துணிச்சிருக்காருன்னா அவர் நினைச்சத பட்டுன்னு முடிச்சுட்டாரு மத்தவங்க மாதிரி சும்மா பேசலையே நாளை கடத்தா நான் இப்பவே போறேன் நீ செஞ்சது நியாயம் தானான் அவனையே கேட்கட்டும் அப்பாப்பா நீங்க போவானாப்பா கோபத்துல எல்லாம் நடந்துடும் உள்ள போங்க நான் போய் எல்லாம் தெரிஞ்சு சொல்றேன் சரிதான் பொன்னையா நீயும் உன் தம்பி மாதிரி பட்டணத்துக்கு போய் அங்கே டேரா போட்டுடாத திரும்பி வந்துடு பொன்னையா என்னம்மா வீட்டுக்கு முதல் மருமக அவளை போய் பாக்குறப்ப வருங்கையோட பார்க்க கூடாது இந்தாப்பா என்னம்மா இது நம்ம குடும்பத்து பரம்பரை சொத்துப்பா வீட்டுக்கு வர்ற மருமகளுக்கு போடுறது வழக்கம் அம்மா அம்மா வரமா தம்பியோட வரமா ஏண்டா அழுற என் தலையாயிட்டு மாமா தாலி கட்ட வேண்டிவன் பன்னீர் தெளிச்சுட்டு நிக்கிறேன் சுப்பு நீ பிறந்ததே தப்பு உன் வீட்டுல ஒன்ன தனி தெளிச்சு விட்டாங்க இப்ப ஊருக்கே தெளிச்சுக்கிட்டு இருக்க தெளிச்சுக்கிட்டே இருங்களேடா வெளியில செஞ்சது ஜாக்கிரத்தியா பாத்துக்கோ மாப்பிள மாப்பிள என்ன யாரு ஒரு பட்டிக்காட்ட ஒண்ணு தேடி வந்திருக்கிறான் பேரு பொன்னையாவா பொன்னையாவா இங்க உள்ள விடுவா கேட்ல நிக்க வச்சிருக்கிறான் எனக்கு வித்தியாசம் செய்ய வேண்டாம் அதுக்காகத்தான் இதெல்லாம் ஆமா ஏன் இந்த திடீர் முடிவு என்ன ஆச்சு விவரமா சொல்றேன் ஓ அது வாங்க அம்மா அப்பா என் மேல கோபமாக்கானா இருக்காதா அவங்க பார்த்து மகிழ வேண்டிய குதூக காட்சி இல்லையா இது ஆமாண்ண அத நானும் உணர்வேன் ஆனா தந்தப்ப என்ன சரி செஞ்சிருச்சு அதனால இப்படி செய்யத்தவரை எனக்கு வேற வருகை இல்லை அது என்னப்பா அவனுக்கு அப்படிப்பட்ட பெரிய ஆபத்து நான் தெரிஞ்சுக்கலாம்னு இந்த சொல்லு சொல்றேண்ண கண்டிப்பா சொல்றேன் உங்ககிட்ட சொல்லாம நான் யாரு சொல்ல போறேன் தெரிவிக்க முடியாத இக்கட்டான் நினைக்க ஆளா இருக்க தம்பி குத்தத்தை செய்துட்டு
அதுலேயும் தப்பி உள்ள பார்க்காம அதுக்கு பரிகாரம் தேடினியே, நான் ரொம்ப பாராட்டுறேன். பாவங்க ஏன் தம்பி, நல்ல குடும்பத்தில் பிறந்து நாலு பேர் மிச்சம் வாழ்ந்தியே, நீங்க இப்படிப்பட்ட பாதகத்தை செய்கிறேன்னு என்ன நினைச்சு கூட பார்க்க முடியலையே. நடந்து நடந்து போச்சு, மாச தேர்த்து நிம்மதியாரு. அண்ணே, அப்பா அம்மாவை நினைச்சா தான் அவங்க நான் சமாளப்படுத்திக்கிறேன். முதல்ல மனைவி பார்த்து மனசார வாழ்த்துட்டு இப்போ ஊருக்கு போகணும். ஆமா, என்ன இப்பவே போறியா? நான் என்ன முடிவோடு வரப்போகணும்னு எல்லாம் தவியா தவிச்சுட்டு இருப்பாங்கப்பா. நான் போயிட்டான் செய்யணும். ஆ, மனைவி பார்க்கலாம், வா இங்க இரு, நான் கூட்டு வரேன். ஆஹா, இனிமேல சந்திக்கிறது தான் உன் வாழ்க்கையோட வெற்றியே இருக்கு. இது பரம்பரை சொத்து. உன் மனைவி நீண்ட காலம் தாய் பாக்கியத்தோட வாழணுங்கிறதுக்காக நம்ம அம்மா ஆசி கூறி அனுப்பி வைத்து சார். இவன் மனைவி கையில் கட்டு. உனக்கு எதுக்கு இந்த ஆபாசம்? காட்டு மிராண்டி கூட போட்டுக்காரன் இந்த குப்பை, இந்த பிச்சைக்காரன் எடுத்துக்கோ. அத்தை, இந்த அவமானத்தை தாங்க முடியாது. இனி ஒரு நிமிஷம் இங்க இருக்க மாட்டேன். தம்பி, நீ வரக்கூடாது, நீ இங்கே தான் இருக்கணும். நீ இப்ப தனிமாதன் இல்ல, உன்னை நம்பி ஒரு பெண் காத்துட்டு இருக்கா, நீ இங்கே இருக்கணும். ரெண்டு பேர் நீ தூரம் வாழணும்ப்பா மகிழ்ச்சியோட. சொல்லவே இல்லையே. இன்னைக்குதான் வளர்ந்தேன், நாளைக்கு வந்து சொல்லுவார். சரி சரி,
சும்மா மல்கோமா மாம்பழம் மாதிரி கும்பல் இருக்கிறிய. நீங்க மட்டும் என்னவா சும்மா தின்னுகிட்டு திரியற கோவில் மாடு மாதிரி ஜம்மன் இருக்கீங்களே. ஐயோ ஐயோ, உன் கண்ணா சும்மா கண்ணாடி மாதிரி பளபளன்னு மின்னுது. உங்க முருக்கு மீச மட்டும் என்னவா சும்மா கருக்கருவா மாதிரி ஜிலுஜிலுன்னு ஜொலிக்குது. அப்படியா? ஆமா, உங்க உடையும் உடைக்கேத்த உருவமோ, உங்க நடையும் நடைக்கேத்த கம்பீரமோ. ஐயோ ஐயோ ஐயோ, திருஷ்டியே சுத்தி பண்ணும் போங்க. நிஜமாவா சொல்றேன்? ஆமாங்கறே, இந்த வயசுலயே இப்படி கொள்ள அழகுன்னா வாலிபத்துல எப்படி இருந்தீங்களோ. அப்படின்னா எனக்கு வயசு அடிச்சு முறியா? ஆனா என்ன, வயசு ஏற ஏற தானே மரத்திலேயே வைரம் பாயுது. வைரம் என் உடம்புல மட்டுமல்ல வீட்டுல பொட்டி பொட்டியா கொட்டி கிடக்குது. நீ சரியின் சொல்லு, அவ்வளவையும் உடம்புல பூட்டி ஏன் உடம்புலயா? ஆமா. ஐயோ, இங்க வாய கண்ணம்மா. இத்தனை வருஷமா நான் ஏன் கல்யாணம் செஞ்சுக்காம இருந்தேன் தெரியுமா? இந்த கிராமத்துல ஏமாந்தவ எவ்வளவு இல்ல போல இருக்குது. உன்ன போல ஒரு பேரழகிக்காகத்தான் காத்துட்டு இருந்தேன். அப்படின்னா பல அழகிகளை கொண்டாந்து பரிசோதனை பண்ணிருப்பீங்களே. ஆமா, ஆனா ஒண்ணும் தேரல. இப்பதான் என் வீட்டுல என் பங்களாவில விளக்கேத்தி வைக்க நீ கிடைச்சிருக்கிற. ஐயோ, அப்படின்னா இத்தனை நாளா உங்க வீடு உங்க பங்களா இருட்டா வருந்துச்சு. சும்மா விளையாடாத கண்ணம்மா. உங்ககிட்ட விளையாடாம வேற யாருகிட்ட விளையாடுவேன்? அப்போ நம்ம ரெண்டு பேரும் கல்யாணத்தை சீக்கிரமா ஏற்பாடு செஞ்சிருக்குமா? செய்யுங்க செய்யுங்க. ஆமா, அந்த பொண்ணையா உன்னை சுத்திக்கிட்டே இருக்கிறானே. பெரிய பொண்ணையா, அந்த பிச்சைக்காரனுக்கு வாக்குப்பட்டா குச்சி வீட்டு வாசம் தான் கிடைக்கும். இந்த கோடீஸ்வரனுக்கு வாக்குப்பட்டா பெரிய வீடு, ஆஹா, பங்களால வசிக்கலாம், பளிங்கு தரல நடமாடலாம், பட்டு மெத்தையில படுத்துக்கலாம். ஐயோ பண்ணையாரே பண்ணையாரே, கல்யாணத்தை எப்ப வச்சுக்கலாம்? கூடிய சீக்கிரத்துல. சீக்கிரம்னா எப்போ? நல்ல நாளா பாத்து. நல்ல நாள வேண்டாம், ஒண்ணு வேண்டாம், நாளைக்கு. நாளைக்கு வா. என்ன அடிக்கிறது? விளையாடாதீங்க பண்ணையாரு. ஐயோ அடியே, கண்ணம்மா கண்ணம்மா, என்ன செஞ்ச? ஐயோ, உடம்பு திமிரு பிடிச்சி அலையுதேன்னு கொஞ்சம் அரிப்பு மறந்து தடவி விட்டேன். கண்ணம்மா, இன்னொரு தடவை என்கிட்ட வாலாட்டின இப்ப சொரியற உடம்பு பத்துக்கிட்டு ஏறியும் ஜாகிரதை. முதல்ல சொரி, அப்புறம் தொலைக்கலாம். தாங்க முடியலையே. ஐயோ 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 ஐயோ. நல்லா பூசியா, இப்போது என்ன மிச்சம் வைக்காத. இன்னைக்கு குறைஞ்சது 1000 பக்தர்கள் எட்டி காலியா இருக்கும். எல்லாம் அண்ணன் உடம்புலதான் உடம்புல எமத்தியா பூத்த வாங்கியிருக்காரு. அதான் விபூதி, இன்னைக்கு பூரா அண்ணன் கதக்கடி தான். அவரோட அடிப்பு அவருக்கு தானே தெரியும். மாதிரி பொண்ணை வீட்டுல வச்சுக்கிட்டு எங்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லவே இல்லையே. சொல்ல வேணாமையா? பண்ணையாரு தெரியாம ஒரு பொண்ணு வளர்றாமா? தட்டு எடுத்துட்டு போயா, பொண்ணு அனுப்பு. எங்க அண்ணன் அந்த பொண்ணை கையை பிடிச்சு எடுக்கணும். சும்மா இருக்க பண்ணையாரியா, நான் உங்களுக்கு தர வேண்டிய கடனை பத்தி பேசுங்க, என் பொண்ணை பத்தி பேசாதீங்க. ஏயா இப்படி பச்சை மிளகா கடிச்ச மாதிரி துடிக்கிறேன். வீட்டுக்கு வர மகாலட்சுமி வேண்டாம்னு சொல்லாதையா. இந்தயா, இது ஒரு மகாலட்சுமி மாத்திரம் இல்ல, இந்த வீட்டுல நிறைய மகாலட்சுமி இருக்குது. எனக்கு எந்த லட்சுமி வேண்டாம், நான் இந்த தட்டை தொடவ வேண்டாம், நான் இருக்க வேண்டாம். ஊரு உலக அறிய உன் பொண்ண நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அம்மி மிதிச்சு அருந்ததி பார்த்து என் மனைவியா ஏத்துக்கிட்டேன். இந்த மாளிகைக்கு என் சொத்துக்கு எல்லாத்துக்குமே மகாராணி ஆக்கிட்டேன்.
இனிமே எங்க அண்ணன் குடியும் குடுத்தரவுமா இருக்க போறா. என் பொண்ணு ரொம்ப குடுத்து வச்சுவங்க. போயா போயா போய் உன் மகளை சம்மதிக்க வையா. போறேனுங்க. முதல்ல பொண்ணை சம்மதிக்கவே அதுக்கப்புறம் சட்ட தூக்கு. அதுவும் சரிதா அண்ணம்மா? இல்லம்மா இது நடக்கும்ற போடா பணம்னா பொணமும் வாய பழக்கண்டா. நீ பழந்திருக்க ஒரே ஒரு கவலமா தங்க விக்கிரகம் மாதிரிதான் இருக்க. ஆனா உடம்புலதான் தங்கமே இல்ல. பொண்ணா பிறந்தவனுக்கு பொன்னக தேவையில்லப்பா, புன்னக இருந்தா போதும். என் மனசு கேக்குதாமா? எம்மாடி உனக்கு என்ன வேணாலும் கேளு, நான் வாங்கித்தரேன். அடியாத்தி நீங்களா? உங்ககிட்ட ஏதுப்பா பணம்? என்னமா அது? அண்ணையார்கிட்ட இல்லாத பணமா? அந்த பணம் நம்ம வீட்டுக்கு எப்படிப்பா வரும்? எம்மாடி நீதான் அந்த வீட்டுக்கே போக போறியே. என்னப்பா சொல்றீங்க? பண்ணையாரு உன்னை கல்யாணம் செஞ்சுக்க போறாருமா? அப்பா நீ அந்த மாளிகைக்கே மகாராணியாக போறமா? பண்ணையாரே சொல்லித்தாரு. அப்படியா? ஆமாமா, உனக்கு என்ன வேணாலும் வாங்கித்தாரேன்னு சொல்லிருக்காரம்மா. எது வேணாலும் வாங்கி தருவாரப்பா? உனக்கு வைர வேணுமா, வைடூரிய வேணுமா, பவளம் வேணுமா, பட்டு வேணுமா, உனக்கு என்னம்மா வேணும்? பூவால அலங்கரிச்ச ஒரு பல்லக்கு வேணும்ப்பா. ஊர் உள்ளத்துக்கா? அப்புறம்? அப்புறம் வண்டி நிறைய சந்தன கட்டையும் ஒரு நெருப்பு பட்டியும் வேணும்ப்பா. என்னமா சொல்ற? புரியலையாப்பா, நான் செத்ததுக்கு அப்புறம் என்ன ஊர்வலமா எடுத்துக்கிட்டு போய் கொடுத்துருமே, அதுக்காக மாளிகைக்கு மகாராணிய போறதை விட சாமருக்கு போறதா எனக்கு பெருமை. கண்ணம்மா நிறுத்து. அப்பா நான் எப்பவோ சொல்லிட்டேன், பொன்னையாதான் எனக்கு புருஷன், நான் தான் அவருக்கு பொஞ்சாதி. அவரு பிச்சைக்காரன், அண்ணையாரு பணக்காரரு. பணம் இருக்கிற இடத்துல பண்பு இருக்காதுப்பா. இரும்பு பெட்டிக்கும் இதயத்துக்கும் ரொம்ப தூரம். கண்ணம்மா தயவு செய்து நான் சொல்றதை கேளுங்க. மண் வீடு கட்டி மரபொம்மை வச்சு விளையாடின காலத்துல இருந்து பொன்னையாவும் நானும் ஒன்னா பழகினவங்க. எங்களை பிரிச்சிடாதீங்க, பிஞ்சு பருவத்து பாசத்தை பிச்சு எரிஞ்சிடாதீங்கப்பா. நீ ஆயத்து சொல்லு, அதை நான் கேட்க தயாரா இல்ல. அப்படின்னா உங்க முடிவை ஏத்துக்க நானும் தயாரா இல்ல. நான் அப்பன் இல்ல, பணத்தோட அடிமை. இந்த கல்யாணம் நடக்கும். ஆமா நடக்கும், ஆனா எனக்கும் பொன்னையாவுக்கும் தான். உனக்கு அவ்வளவு துணிச்சலா? துணிச்சல் எனக்கு இல்ல, பொன்னையாவுக்கு. அவர் ஒரு வீரன், இந்த உலகமே எடுத்தாலும் சரி என்ன விட்டுட்டு போற மாதிரி ஓடிட மாட்டார். அப்பா நாளைக்கு கல்யாணம், அது வரைக்கும் இந்த அறதான் உனக்கு தர. அப்பா அப்பா கதவு தரங்கப்பா, கதவு தரங்க. கழுத்துல தாலி ஏறின பிறகுதான் உனக்கு விடுதல. அப்பா அப்பா ஒரு மாதிரியா இருக்கீங்க. இல்ல பொய் சொல்லுங்க, மனசுல இருக்கிற கவலை முகமே எடுத்து காட்டுது. என்ன நடந்து சொல்லுங்க. மேகலா நாளைக்கு தான் நான் பரிசுக்கு பணம் கட்ட வேண்டி கடைசி தான். என்ன செய்ய? இந்த சின்ன விஷயத்துக்கு இவ்வளவு கவலைப்படுறீங்க? கொஞ்சம் அம்மா அம்மா வந்து வந்து எனக்கு 500 ரூபாய் பணம் வேணும்மா. நேற்று தானே கொடுத்தேன், இன்னைக்கு எதுக்கு? அவருக்கு பரீட்சைக்கு பணம் தரணும்மா. ஒரு நிமிஷம்க்கா, இது வரைக்கும் படிச்ச படிப்பிலேயே நம்ம குடும்பத்தை பாழாக்கிட்டான். இவன் பட்டத்தை வேற வாங்கி எந்த குடும்பத்தை குட்டிச்சோராக்க போறோம்? பணம் வேணுமா? பணம் வேணும். பேசுங்க. அவர் காதல விழுத்து என்னடி பூச்சாட்டி காட்டுறேன். அம்மா இன்னும் ஏன் இப்படி பேசுறீங்க? இப்ப அவர் என் கணவர் அம்மா. அந்த பாவத்துக்காக தாண்டி இருக்க இடமும் கொடுத்து வேற வேலைக்கு சாத்தையும் வடிச்சு கொட்டுறேன். இதுக்கு மேல ஒரு நயா பைசா கூட கொடுக்க முடியாது. பர்வதா ஏன் திருப்பி திருப்பி அதையே பேசிட்டு இருக்கிற? பேசாம என்ன செய்யறது? லட்சணத்தோட லட்சம் சொத்தோட வந்தானே எங்க அண்ணன் மாவே, அப்பனு மௌனமா சேர்ந்துட்டு வேண்டாம் சொல்லிட்டீங்களே, மறக்க முடியுமா? நினைச்சாலே வயத்தை பத்தி பத்தி உள்ளவா. மாப்பிள்ளை சமாதானப்படுத்தி கூட்டுவாப்போ.
திறக்காதே. மாதம் முழுவதும் இருக்க முடியாது தெரியுமா? அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. எனக்காக இந்த ஒரே ஒரு முறை எங்க அம்மாவை மன்னிச்சிருக்கத்தான். வாங்கத்தான் வாங்க. கூட்டிட்டு போய் உங்க அப்பாவை சமாதானப்படுத்தி வீட்டுல விட்டு வந்துடுறேன். வேண்டாம் வேண்டாம், மறுபடியும் அந்த வீட்டுக்கு போனா நான் உயிரோட இருக்க மாட்டேன். அந்த பண்ணையார் பரமசிவ பணத்தை காட்டி எங்க அப்பாவை மிரட்டி என்ன கல்யாணம் செய்து கொடுக்க சம்மதிக்க வச்சுட்டான். அதெல்லாம் ஒண்ணு நடக்காதுன்னு உங்க அப்பா என் அரண் வச்சு பூட்டிட்டாரு. நான் மாட்டிப்பா தப்பிச்சுட்டு ஓடி அனுப்பிச்சேன். இதை பாரு பண்ணியா, இன்னைக்கு ராத்திரி நான் இங்க தங்கிட்டேன்னா முதல்ல பார்த்து தூங்கு, மத்தெல்லாம் காவல் பேசுறேன். அது முடியாது. ஏன்பா, என்னைக்கு இருந்தாலும் தன்னம்பா உங்க மருமகளா இந்த வீட்டுக்கு வர வேண்டியது தானே. இன்னைக்கு ராத்திரி மட்டும் இருக்கட்டும், விடிஞ்சு விசாரிச்சுக்கோ. பொன்னையா, இது ரெண்டு குடும்பத்துக்கும் இடையே பெரிய பிளவைய உண்டாக்கு. மேலும் இது கிராம பிரச்சனை. கல்யாணம் ஆகாத ஒரு பொண்ணுக்கு அவங்க குடும்பத்தாருக்கு விரோதமா அடைக்கலம் கொடுத்தா கிராம வழக்கப்படி அது குத்தம். நம்மையே அண்டி வர ஒரு பெண்ண ஆபத்துல விரத மாத்திரம் குத்தம் இல்லையாப்பா? நான் உனக்கு அப்பா மட்டுமல்ல, இந்த ஊருக்கு நாட்டாமக்காரன் கண்ணம்மா இனிமே இங்க ஒரு நிமிஷம் கூட இருக்க கூடாது. கண்ணம்மா சரி மாமா, நான் போறேன். சொந்த வீட்டுல இடம் கிடைக்காது எனக்கு, மத்தவங்க வீட்டுல கிடைக்கும் நினைச்சது என் தப்புதான். நான் அனாதை, யாருமே இல்லாதவ, அதனால வாழ முடியாதவங்க எல்லாம் எந்த இடத்துக்கு போய் சேருவாங்களோ நானே அங்கேயும் போய் சேர்ந்துக்கிறேன். சரிதா, நாங்க தங்கத்துக்கு எங்க அனுமதி கிடைக்குதோ அங்க போறோம். என்னங்க பாத்துக்கிட்டு பேசாம நிக்கிறீங்களா? கண்ணம்மா பத்திரமா கொண்டு சேர்த்து எதுக்காக கோவில் அடிச்சுட்டு போகல? கடவுள் தூண்டா என்ன காப்பாற்ற வேண்டாம். அப்பா வீட்டுல இடம் இல்ல, இந்த துப்பா வீட்டுல இடம் இல்ல, ஆபத்துல கடவுள் கைவிடுப்பாங்க. இடத்தையே கொடுத்திருக்காரு. இன்னைக்கு ராத்திரி பொழுது போகட்டும், நாளைக்கு எல்லா அப்பாங்களையும் சமாளப்படுத்துவோம். இந்த பப்பியா நல்லா இருக்கு. நீ இதை படுக்க வேண்டாம், சுண்டு வைக்கிறேன். அது படு, இது உன் வேலை, நான் செய்ய தொலைக்கிறேன். வெளியே போய் சாந்திக்கிறேன். சுஷோ வெளியே குளிருமே, நீயும் இங்கே பட்டுக்க. கூடாது கூடாது, நம்ம ரெண்டு பேரும் ஒரே இடத்துல தங்க கூடாது. ஏன் இந்த விளையாடுறியா? பார்க்கவங்க என்ன இருப்பாங்க? என்ன நினைப்பாங்க? மண்டு மண்டு, நம்ம பத்தி தப்பா கதை கட்டி விட்டுவாங்க. மண்டு மண்டு, நம்ம ரெண்டு பேரும் தான் தப்பு பண்ணலங்கிறதுக்கு சாட்சியா கடவுளா இருக்காரு. அதுக்கு கடவுள் சாட்சியா இருக்காரு, பஞ்சாயத்துல வந்து சாட்சி சொல்றாரா? மண்டு மண்டு. இன்னொன்னு கொடுங்க.
பாப்பா போட்டு தான் செய்யணும். தூங்கு, அப்புறம் கூப்பிடலாம் காலையில. பிசாசு வரப்போது இப்ப பாருன பிசாசு வரும் சாம் தூங்க. பிசாசு பிசாந்து கடவுளை வேட்டை போட்டுருக்க. பிசாசு ஒண்ணும் இல்ல, எவனோ கட்டி வச்சுக்காது. ஏன் பயப்படுறேன்? சத்தம் போடும்போது சொல்லி சத்தம் போடு, இங்க பயமா இருக்கு. அந்த நாடகத்துல கூட நடக்காத கதை என் வீட்டுல நடந்துருச்சு. இந்த கூட்டத்துல சொல்ல எனக்கு வெக்கமா தான் இருக்கு. இதோ நிக்கிற என் மகளே, வயசுக்கு வந்த பொண்ணு, நாளைக்கு ஒருத்த வீட்டுல போய் வாழ வேண்டியவளை நிறுத்துங்க. அவர் ஒண்ணு என்ன கடத்திட்டு போகல. உங்க அக்கிரம தாங்க முடியாம நானே தான் அவரை தேடிட்டு போனேன். அப்புறம் இல்லையா, கண்ணம்மாவே விரும்பி போயிருக்கிறதுனால பொண்ணையா மேல நடவடிக்கை எடுக்க வேண்டியது அவசியம் தானா? சும்மா இவதான் போனான்னா இவ உடனே வரவேற்பு கொடுத்து பித்தளை பாக்கு வச்சு சேர்த்துக்கிறா. பொண்ணையா தான் இருக்கிறானுங்க தைரியத்துல. நாளைக்கு பெத்தவங்களை விட்டு அத்தனை பொண்ணுங்களும் இவன் வீட்டுக்கு ஓடி போயிட்டா இந்த கிராமத்துடைய கதி என்ன ஆகிறது? ஆனா கண்ணம்மா தான் அறிவில்லாத பொண்ணு, விளையாட்டு பொண்ணு, குழு குழு இவன் வீட்டுக்கு ஓடி போயிட்டா இவன் என்ன பண்ணிருக்கணும்? அவளுக்கு புத்திமதி சொல்லி அவ வீட்டுக்கு அனுப்பிச்சிருக்கோம் இல்லையா? அப்படி மட்டும் இவர் என்ன அனுப்பியிருந்தா நான் ஒண்ணு வீட்டுக்கு போயிருக்க மாட்டேன். எங்கேயாவது குளத்திலயோ குட்டையிலயோ விழுந்து செத்து இருப்பேன். அதுக்கு எங்க அண்ணன் வீட்டுக்கு வந்திருக்கலாம். ரெண்டு ஒண்ணுதான். இப்போ கண்ணம்மாவுடைய எதிர்காலமே பாழா போச்சு. இனிமே அவருக்கு இனிமே அவரை யாரு கல்யாணம் பண்ணிக்குவான்? அதானா பாவம், அந்த பொண்ணு இனிமே யாரு கல்யாணம் பண்ணிப்பாங்க? இவரை தவிர கண்ணம்மாவை நானே கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஏம்மா கண்ணம்மா, நீ என்னமா சொல்ற? நானும் அதுக்கு சம்மதிக்கிறேன். அப்புறம் என்னையா, முடிஞ்ச ஒரு விஷயத்துக்கு ஒரு கூட்டம் பஞ்சாயத்து தேவையா? புறப்படுங்கப்பா, கல்யாணத்துக்கு வேண்டிய ஏற்பாடெல்லாம் பண்ணுங்க. ஆட்டாமே நமக்கு என்னைக்கு தோதுப்படும் முகூர்த்த எப்போ வச்சுக்கலாம்? சும்மா இரு. கண்ணம்மாவே பொண்ணையாவுக்கு கொடுக்க முடியாதுன்னு ரெண்டு தடவை என்னைக்கோ முடிவு பண்ணியாச்சு. இப்ப நமக்கு முன்னாடி உள்ள பிரச்சனை ஒரு பொண்ணை கடத்திட்டு போனதுதான். அதுக்கு என்ன தண்டனை? என்ன ரங்க தர? ஆமா, ஒரு வாட்டி போதுமாயா? மூணு வாட்டி போட? ஆமா 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 ஆமா. இந்த குத்தத்தை ஊர்ல வேற யாராவது செஞ்சிருந்தா அட போட அப்படின்னு மன்னிச்சு விட்டு வந்திருக்கலாம். ஆனா ஊருக்கே வழிகாட்ட வேண்டிய நாட்டாமக்காரோட புள்ள செஞ்சிருக்கான். இதுக்கு விருப்பு வெறுப்பு இல்லாம மூணு வாட்டி ஆமா. இந்த ஆமா இல்ல நீ ரொம்ப சிரமப்படுவ. இந்த ஆமா போட்டே உழைச்சுக்க. என்ன நிலசியம் என்ன சொல்றீங்க? கல்யாணம் ஆகாத ஒரு பொண்ணை புத்திமதி சொல்லி அவ வீட்டுக்கு அனுப்பானே, தன் கூடவே வச்சிருந்தது, அது யார் செஞ்சாலும் குற்றம் தான். அதுக்காக 500 ரூபாய் அபராதம் விதிக்கிறேன். நான் எந்த குற்றமும் செய்யல. நான் மன்னிப்பும் கேட்க முடியாது, அபராதம் கட்ட மாட்டேன். முடியாதுன்னா 6 மாசம் இந்த ஊருக்குள்ளேயே நுழையக்கூடாது. அப்பா என்னங்க இது? என்ன? நான் நாட்டாமக்காரன், பொன்னையா குத்தவாளி. பஞ்சாயத்திலே தீர்ப்பு சொன்னது சொன்னதுதான்.
பொன்னியா, என்னப்பா இது? நீ போகத்தான் போறியா? அண்ணே, எங்களை விட்டுட்டு போக உனக்கு எப்படின்னா மனசு வந்தது? உன்னை போல உள்ள உத்தமன்களையே வெளியே வரட்டுறதுன்னா இந்த ஊர் உலகத்துல நீதியே இல்லையாப்பா. அம்மா, இப்ப நீதி இப்படியே சிக்கி இருக்குமா? அந்த பஞ்சாயத்து அத்தனை பேரும் அந்த பண்ணையோட பணத்துக்கு அடிமை ஆயிட்டாங்க. அந்த பாவிகள்லாம் ஒன்னா சேர்ந்து அப்பாவே கத்தியாக்கி அந்த கத்தியாவே நெஞ்ச சுத்திட்டாங்கம்மா. பரவாயில்லம்மா, இவங்க மட்டும் என்ன, இதை விட பெரிய சக்தி ஒன்னா சேர்ந்தாலும் இந்த இடத்தை விட்டு தான் என்ன விரட்ட முடியுமே தவிர உங்க உள்ளத்திலேருந்து என்ன விரட்டவே முடியாதுமா. கள்ளங்கபடி சூதுவாது எதுவுமே இல்லாத நம்ம மகளை வரட்டுறதுக்கு உங்களுக்கு எப்படிங்க மனசு வந்தது? அப்பா, அண்ணனை போக வேண்டாம்னு சொல்லுங்கப்பா, சொல்லுங்கப்பா. பொன்னையா, நீ போறதுதான் என்னால தடுக்க முடியல. ஆனா உங்க அப்பா மேல உனக்கு கோபம் இல்லையப்பா? ஏமா, அம்மா குழந்தைய சித்திட்டா, அதுக்காக குழந்தை அம்மா வெறுத்துமா? அப்பா மேல எனக்கு ஒண்ணு கோபமே இல்லம்மா. எங்களை மறந்துட மாட்டியே? அதாவது ரத்தத்தின் ரத்தம் மறந்துட முடியுமா? தைரியமா, சீக்கிரம் வந்துடுவேன். ரத்தம்மா, சந்தோஷமா இருங்க, அப்படி வந்துடுவேன். நம்ம கல்யாணம் அப்படி திருத்தரமா நடக்கவே கூடாது. என்ன நீ கல்யாணம் பண்ணிக்க என்ன பண்ணிக்க மாட்டேங்கிற? கூட கூட்டிட்டு போனா கூட்டிட்டு போக மாட்டேங்க. ஐயோ பொன்னையா, நானும் உன் கூட வரையா. என்ன நீ தனியா எங்க போய் எப்படி எல்லாம் கஷ்டப்படுவியோன்னு என்னால நினைச்சு கூட பாக்க முடியல. 6 மாசம் தானே பொறுத்துக்க. என்ன வேலை அந்த பண்ணையாவையும் அவங்க ஆட்களையும் நம்ம ஊராவே வேலை போறாங்க, நீ பாக்கத்தான் போற. அது மனசு ஒற்றுமை. உன் கண்ணில் கண்ணீர் வந்தா என் கண்ணில் வராம இருக்குமா? சரி, நான் போயிட்டுமா? தைரியமா, பொன்னையா, ஒரே ஒரு தரம் என்ன வாயால ஆசையா கண்ணம்மான்னு கூப்பிட முடியாது. பொன்னையா, உன்னை கண்ணம்மான்னு கூப்பிட மாட்டேன்.
பொண்ணே, பொண்ணம்மா தான் கூப்பிடுறேன். ஏன் தெரியுமா, பொண்ணையா அவளை பொண்டாச்சி பொண்ணம்மா தான் இருக்கணும். சந்தோஷமா இருக்கணும், சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். வம்புக்கு வலிச்சு அவன் இடுப்ப ஒடிச்சிடணும். இனிமே அவன் மேடையே ஏறாதபடி செஞ்சிடணும். வாங்க 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 சிங்கராயரே, நம்ம தெருவுக்கு வந்துட்டீங்களா? என்ன என்ன நஞ்சப்ப பயல்வோ சவிக்கும்
சத்தியம். மகே கூல் ட்ரிங்க் சாப்பிடலாம். வரே வரே. மல்லாதி மல்லன், வீராதி வீரன், வீட்டை வச்சா வந்தாது. ஏ நஞ்சப்பா, ஆனா காசரிக்கு கீழே விழுந்த என்கிட்ட நீ மேடையிலேயே தோத்திருக்கிறேன். நீர இருந்தா நேருக்கு நேர் மேடையில சந்திப்போம். மக்கள் மத்தியில நீயா நானா பார்ப்போம். தர்மா, ஏய், என்ன கமிஷன் மாமூல் கேட்டா முறைக்கிறியாம? என்ன நினைச்சுக்கிட்ட நீ? ஆமா, இந்த பேட்டை எங்க பேட்டை? இங்க வியாபாரம் பண்ணனா கமிஷன் கொடுக்கணும். மரியாதையா கொடுக்கறியா இல்ல என் குணத்தை காட்டணுமா? வெட்டிய குடுடா, முடியாது. முடியாதா? என்ன சொல்ற? என்னையா, எங்க பேட்டைக்குள்ளே வந்து வாழாற்றியா? உனக்கு இந்த ஒரு பேட்டை தான், எனக்கு ஊரெல்லாம் பேட்டை. இந்த மாமா பணம் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போ, ஜாக்கிரதையா. பொம்பளை கிட்ட வீரத்தை காட்டுறான், லுங்கியை கட்டிட்டு வந்திருக்கிறான், சேலையை கட்டிட்டு வந்திருக்கிறான். என்னடா ரெண்டு கால நின்னுட்டு கணக்கிறீங்க? ஒட்டம் குக்கி ஏதாவது வேணுமா? இப்ப எப்படி இருக்குமா பட்டம்? சந்தர்ப்பத்தில் வந்து என்ன காப்பாத்துன இந்த பசங்களுக்கு நல்ல பாடம் கற்பிச்சு கொடுத்தேன். ஆமா, இவ்வளவு பலசாலியா இருக்கிறியே, நீ யாரு? நான் ஒரு பட்டிக்காரங்க. ஓ, இங்க எங்க வந்த? வேலை தேடி வந்த. ஓ, வேலை? என் கூட வா, நல்லா சாப்பிட்டுட்டு அப்புறம் பேசுவோம். ஹலோ, மேஜர் மாரியப்பா ஸ்பீக்கிங். என்ன, ஷேர் மார்க்கெட் டவுன் தெரியல? ஏன் 5 லட்சம் போச்சா? ஐயோ, பர்வதா, பர்வதா, என்ன சொல்றீங்க? பர்வதா போச்சு. என்னங்க பர்வதா போச்சு? பர்வதா எங்க போனா? இங்கதான் இருக்கேன். உங்களுக்கு என்ன ஆச்சு? நம்ம பணம் எல்லாம் போச்சு. 5 லட்சம்
ஷேர் மார்க்கெட் டவுன் போச்சு. 5 லட்சம் ரூபாய் போயிட்டா. எங்க அப்பா வீட்டுல கொடுத்த பணம் எல்லாம் போச்சு. நம்ம குடி முழுகி போச்சம்மா, நம்ம பணம் எல்லாம் போச்சம்மா. எல்லாம் அந்த தர்த்தர புடிச்ச போய் அந்த வீட்டுக்குள்ள அடி எடுத்த வச்ச நேரம் தான். இனிமே நம்ம எல்லாரும் நடத்துறதுல பிச்சை எடுக்க வேண்டியது. சும்மா இருந்து சொல்ல, இப்படியே மிரட்டி மிரட்டி தான் என் வாயை அடைச்சி வச்சுட்டீங்க. இல்ல ஒரு நிமிஷம் கூட அவன் இந்த வீட்டுல இருக்க கூடாது. அந்த வழி அடிச்சுட்டு மறு வேலை பார்க்கலாம். நீங்க இல்லாத இந்த இடத்துல எனக்கு மட்டும் என்னங்க வேலை? நானும் உங்க கூட வரேன். வேண்டாம் மேகலா, எங்கிட்ட பணம் இல்லையா? உங்க அம்மா வச்சாங்க. நான் போய் உழைச்சு சம்பாதிச்சு பணத்தோட வந்து உன்னை கௌரவமா கூட்டு போறேன். அதுதான் ஒரு கணவனுடைய கடமை. ஆமாங்க, போயிட்டு வாங்க. நான் உங்களுக்காக காத்துக்கிட்டே இருப்பேன். மேகலா, ஏன் உங்க அம்மா எனக்கு கொடுத்தது அது அவங்க மல்யுத்த ரசிக பெருமக்களுக்கு மாபெரும் விருந்து. இன்றைய மற்போரில் கலந்து கொள்கிறார் மலேசிய மாளிகை மன்னக்கவை செய்திட்ட விருதை வீரராஜ். அவருக்கு எதிராக போட்டியிடுகிறார் மல்யுத்த மாமன்னன் சிங்கராயர் அறிமுகம் செய்திடும் ஒளிவிளக்கு. புதிய ஒளிவிளக்கு பொன்வேங்கை. பொன்வேங்கை
சிறப்பாது. என்ன தம்பி இதெல்லாம்? முதல் முதல் சம்பாதிச்சது காணிச்சாக்கிறேன். ஓஹோ, குருதட்சணையா? நமக்குள்ள இதெல்லாம் இருக்குப்பா. ஐயா, வழி தெரியாம தவிச்சு என்ன வாழ வச்சது நீங்க தான். அதுக்கு நன்றி. இது எடுத்துக்கத்தான் வேணும். இல்லாட்டி விடமாட்டேன். சரி, எடுத்துக்கிட்ட போதுமா? அது ஒரே ஒரு ரூபா தாங்க. ஒன்னையா, கடையில தான் இதுக்கு ஒரு ரூபா மதிப்பு, என் கண்ணுக்கு கோடி ரூபா மதிப்பு. ஆமா, நீ எதுக்காக பட்டணத்துக்கு வந்த? எதுக்காக பயமா? நான சம்பாதிச்சு கடன் அடைக்கிறதுக்காகத்தானே. ஆமாங்க. இருந்தாலும் உடனே பணத்தை கொண்டு போய் கடனு கட்டு. இந்தா பிள்ள. அப்பா, உங்க கடன் தீர்த்துவேன்ப்பா, சீக்கிரமே தீர்த்துவேன்ப்பா. கருப்பழித்தவருக்கு 2 வருட கடுங்காவல் தண்டனை. யார் பேர் வந்திருக்கு? கண்ணேரையா. என்ன வந்திருக்கு? சின்ன பண்ணி ஒரு தபால் வந்திருங்க. மணியார் வந்திருக்கு. எங்க இருந்து வந்திருக்க? போஸ்ட் ஆபீஸ் இருந்து வந்திருக்கு. பொன்னையா, கேர் ஆஃப் சிங்கராயர் மல்யுத்த சாலை, மயிலாப்பூர், சென்னை. நாளா? அட்டி சக்க பொன்னையா மல்யுத்த வீரனாயிட்டாரா? வந்த உடனே செஞ்சு கேட்கணும். அப்பா, அடிக்க போறது அடிக்க போற, எங்க அண்ணன அடையாளம் தெரியற அளவுக்கு அடி போதும் அப்படின்னு கேட்கணும். என்ன எழுதிருக்கு படி? பண்ணையாருக்கு எங்க அப்பா பட்ட கடனை இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அடைச்சிடுறேன். அப்பாவை தொந்தரவு செய்யாதீங்க. இப்படிக்கு பொண்ணையா கழுவலை. இதை நல்ல சொல்லுவாங்க, கணக்குல வரவு வச்சிட்டீங்களா? மறையா ஐயா. அப்பா கடன் அப்படியே இருக்கட்டும், உள்ள இப்படியே பணம் அனுப்பிச்சுட்டு இருக்கட்டும். ஏன்னா அந்த பொண்ணையா என் பிடியில் இருந்து தப்பக்கூடாது, என் முன்னாடி அவன் தலை நிமிந்து நடக்க கூடாது. கழுவலை. நாட்டுக்கு நல்ல காரியம் செஞ்சா அவங்க படம் தபால் தலையில வருது, அதுவே கெட்ட காரியம் செஞ்சா அவங்க படம் திருடர்கள் ஜாக்கிரதை தபால் ஆபீஸ்ல தொங்கு. அதுக்கு என்னடா இப்ப ஒண்ணு எப்ப தொங்க போதோ? எதுக்கும் போட்டோ எடுத்து வை. சின்ன பிள்ளைக்கு காவேரி எழுதி கொண்டது, உங்களது பால்படியும் முகத்தை பார்க்க துடியாய் துடிக்கிறேன். இதுக்கு தான் பால் சாப்பிட்ட உடனே வாயை தொடச்சுக்கணுங்கிறது. தேன்வடியும் என்ன நிறைய வடிகிறேன், தேன்வடியும் என் இதழை பெற வேண்டியது. துடியாய் துடிக்க எனக்கு தெரிய தெரிய செலவா செலவா. சின்ன பிள்ளையா, வாங்க வாங்க. கண்ணம்மா, ஒரு சந்தோஷமான சமாச்சாரம் உனக்காக கண்டுபிடிச்சிட்டேன். அமெரிக்காக்காரன் எல்லாத்துக்கும் கடனா கொடுத்து அடிமையாக்க பாக்குறான, அது என்ன உதவி? உதவி உதவினா என்ன? தங்கம்மா. தங்கம்? தங்கத்துக்கு இன்னொரு பேர் என்ன சொல்லு? பொண்ணையாவா? கண்டுபிடிச்சீங்களா? எங்க இருக்காரு? ஐயோ, அந்த தேடி கண்டுபிடிக்கிறதுக்குள்ள நான் பண்ண பாடு. எங்க இருக்காரு சொல்லுங்க. ஏங்க, இது என்ன வாழைப்பழமா? ஆமா, வாழைப்பழம். பொண்ணை எங்க இருக்காரு? நான் ஒண்ணு எடுத்துக்கிட்டேன். எடுத்துக்கங்க. எங்க இருக்காரு? ஒரு டம்ளர் பால் கிடைக்குமா? என்ன பஞ்சாமரம் வந்து போறீங்க? என்ன இதெல்லாம்? வாழைப்பழம் மாத்திரம் இல்ல, இதாண்டி வாழைப்பழம். இப்ப தாண்டி பழம் சாப்பிட்டேன், பால் வரப்போகுது. இன்னத்துக்கு தண்டத்துக்காக நிக்கிறேன். காலப்படி கால பிடிக்க முடியாது. ஏண்டே குடிய கட்டிக்க பறவை தானே. இந்தாங்க பால். இப்போது சொல்லுங்களேன் பொண்ணையா இங்க. உனக்கு விவசாயம் இருக்க? நான் எதுக்காக வந்திருக்கேன்? பொண்ணையா பத்தி சொல்றதுக்காக வந்திருக்கிறேன். அப்பாக்கார வீட்டுல இல்ல, இவரோட கொஞ்ச நேரம் கொஞ்சிட்டு இருக்கலாமே. யோ, சொல்ல பொறியலையா? கார முடிச்சு போடுவேன். நான் தரமாட்டேன். வாங்க போங்க சொல்லல, வாயா போயான்னு அப்பவும் சொல்லல. இன்னும் நான் இறங்கறதுக்கு முன்னால மரியாதையா சொல்லிடு. பொண்ணையா இங்க சொல்லிய. சொல்ல சொல்ல பொண்ணையா. பொன்னையா பட்டத்துல இருக்கிறான். பட்டத்துல சிங்கராயர்ன்ட்டு ஒரு குஸ்தி மைதானம் கிட்ட குஸ்தி எல்லாம் கத்துக்கிட்டு இப்ப பெரிய பைலான் ஆயிட்டாரன்னு. ஏன் ராஜா பாத்து? ஏன் உன் மக கண்ணம்மா
பொன்னையா பொன்னையான்னு உசுரை விட்டுட்டு அவன் தான் பட்டணத்துக்கு தொலைஞ்சு போயிட்டானே. ஏயா இனிமேலாவது என்ன கல்யாணம் பண்ணிக்க சொல்ல ஐயா. நானே கூடாதுங்கிறேன். நானும் எத்தனையோ தடவை எடுத்து சொல்லிவிட்டேனுங்க, அது ஒத்துக்க மாட்டேங்குதுங்க. ஒரு பொண்ணு ஒத்துக்க மாட்டேன்னா அதுக்காக அவ அப்படியே வச்சுக்கிட்டு அவ வாழ்க்கைய பாழாக்கிடுறா. கிழமை என்ன ஆகுறது ஏயா? அவளுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சு காலா காலத்துல நீ ஒரு தாத்தா வாங்க வேண்டாம். எனக்கு ஆசைதாங்க, அதுக்கு குடுப்புட வாடாங்களா? நான் ஐடியா சொல்றேன். இது என்ன ஆப்பிள் எனக்கு தானே? உனக்கு இல்லையா கண்ணம்மாவுக்கு மயக்கம் மருந்து. பயப்படாதியா, இத கண்ணம்மா சாப்பிட்டோன்னு மயக்கமா விழுந்துருவா. அந்த சமயத்துல அவளை கோயிலுக்கு தூக்கிட்டு போய் நான் தாலி கட்டிக்கிறேன். அப்புறம் என்ன? அப்புறம் என்ன? மயக்கம் தெளியும், தாலி கட்டின கைய முறி. அதுதான் இல்ல, தாலி கட்டினவன் தருதலியா இருந்தாலும் அவனே தெய்வமா மதிப்பா தமிழ் பொண்ணு கண்ணம்மா. அரையே மச்சான், என் பொண்ணு மச்சான், என்ன விடாதே. ஐயோ அவளே வந்துட்டாயா? பணத்தை நானே கொடுத்துடுறேன். பண்ணையாரா வாங்க வாங்க. நீ சாப்பிடு, நீங்க முதல்ல சாப்பிடுங்க. ஆப்பிள் ரொம்ப நல்லா இருக்கு, ஆளுங்க சாப்பிடுவோம். நீ பார்த்தா இருக்கு, ரொம்ப ருசியா இருக்கு. பூரா சாப்பிடு, அப்புறம் தெரியும். ஏண்டி எனக்கு தெய்வமா மதிப்பா தமிழ் பொண்ணு உண்மைதான். ஆனா அதுக்கு தகுதியே இல்லாத தருதலையே தாலி கட்டவே அனுமதிக்க மாட்டான். அதே தமிழ் பொண்ணு. இது படவா தெரியல? போதும்பா, பெரிய பண்ணையார் முகர கட்ட பொன்னையா வர வரைக்கும் பொறுத்திருக்கலாம்னு பார்த்தேன். இனி ஒரு நிமிஷம் கூட நான் இங்க இருக்க மாட்டேன். பொன்னையா இருக்கிற இடத்துக்கே போறேன். கொடுத்து ஒரே அடியா திருப்பி கேட்டா நான் எப்படி கொடுக்க முடியும் பண்ணையாரு? நல்ல சிவம், கும்பிடு போட்டு முதுக வளைச்சு ஐயா நீங்க தான் கதியில் ஒப்பாரி வச்சு கை நீட்டி வாங்கிட்டு போனீங்களே, அந்த பணத்தை தான் கேட்கறேன். நான் உங்க பிச்சை கேட்க வரல. சும்மா கையேந்தி வந்து நிக்கிறார் அவ்வளவுதான். ஏன் ஆட்டான சும்மா அடம் முடிச்சுக்கிட்டு? அன்னைக்கு நீங்க கேட்டீங்க, இன்னைக்கு இது கேட்குது. பிச்சை கேட்கும் போதே போடுங்களேன். கொஞ்சம் தவணை கொடுங்கன்னு நாங்க அப்பவே கேட்டோம். ஏன்னா நாங்க ஆதரவு இல்லாத அனாதை ஆயிட்டோம். நல்ல சிவம், நீர் நினைச்சா இப்பவும் உமக்கு ஆதரவு இருக்கு. உம கடல்ல அடைஞ்சு சந்தோஷமா வாழ்ற காலம் வந்துட்டே இருக்கு. புரியலையா? யாரோட வாயில இருந்து வருது ஆபத்தெல்லாம் வருதுன்னு அர்த்தம். பெற்றவங்களுக்கு பையங்க உதவி செய்யறத விட பெண்களும் உதவி செய்வாங்க ஐயா, பெண்களும் உதவி செய்வாங்க. அது எப்படி? ஒண்ணும் புரியாம நீ எல்லாம் ஒரு நாட்டாம பொண்ணு. ஆமா, காவேரி எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சா உம கடல்லாம் பைசல் பண்ணிடுறேன். பரமசிவம், நான் உனக்கு முன்னாலே இந்த ஊர்ல பிறந்தவையா? பொன்னையா போயிட்டானே, இந்த கிழவனே என்னையான்னு மிரட்ட வந்தியா? அந்த பொன்னையாவை பெற்றவன் நான் தாயா. பொன்னையா என்னையா நான் தாயா? நாட்டாம நீ கோச்சுக்கிட்டால நல்ல எதுக்கு மோனையோட கோச்சுக்கல. எதுக்கு வீண் பேச்சு? கடலை கொடுக்க வழியை சொன்னேன், முடியலன்னா இந்த வீட்டை என் பேருக்கு எழுதி வச்சிடு. பரமசிவம், என் பொண்ண ஒரு காட்டு மிருகத்தை கொடுக்கறதை விட என் வீடு எழுதி கொடுக்கறதை பெருமையா நினைக்கிறேன். ரிஜிஸ்டர் ஆபீஸ் போலாமா? என்ன தம்பி என்ன பாரு? ஐயா
ஏன் இப்படி லபோதீபம் நடிச்சுக்கிறீங்க? எங்க அண்ணன் என்னைக்கு கிளைமேக்ஸ்ல ஜெயிச்சிருக்கு? முடிவு நம்ம பக்கம் தான். இந்த வீடு உங்களுக்கு, நாங்க பாத்துட்டு வரோம். ஐயா, மயிலாப்பூர்ல பயில்வன் சிங்கராய வீடு எங்க இருக்கு தெரியுமா? மயிலாப்பூர்ல பயில்வன் சிங்கராய வீடு எங்க இருக்கு தெரியுமா? தெரியாது. புது மல்யுத்தக்கார இவனும் மாதிரியே தான் பேர வெளியில சொல்லக்கூடாதுன்னு சொல்லி இருக்கிறானா? தற்சமயம் அவன் பேரு முகமுடி. தெரியாது. ஏன் தொழில் விரோதி சாண்டோ நஞ்சப்பனதான் உனக்கு தெரியும் இல்ல? ஆமா, உங்ககிட்ட போட்டி தோத்து போனான். அவன் தான் இவனை தயார் பண்ணி யாருமே ஜெயிக்க முடியாதுன்னு சவால் விட்டுருக்கானா? சவால் ஜெயிச்சுட்டா லட்சம் ரூபா பரிசு கிடைக்கும். அது மட்டுமல்ல, ஜெயிச்சவன் தோத்தவன் முகமுடிய கிழிக்கலாம், உள்ள இருக்கிறவன் யாருன்னு கண்டுபிடிக்கலாம். இந்த சவால நான் ஏத்துக்கிறேன்னா இவ்வளவு காலமா நான் கட்டி காத்த அந்த புகழெல்லாம் வீணாயிடும் பொண்ணையா, பாழாயிடும் பொண்ணையா. கவலைப்படாதீங்க, நீங்க சரின்னு சொல்லுங்க, நானே அந்த சவால் ஏத்துக்கிறேன். அவன் முகமூடி கிழிச்சவன். அது போதும் பொண்ணையா, எனக்கு அது போதும் பொண்ணையா. அவங்கிட்ட சண்டை போட்டவங்க பல பேரு மேடையிலேயே செத்து இருக்கிறாங்களாம். அதனால நீ கடுமையா பயிற்சி எடுத்துக்கணும். அது மட்டுமல்ல பொண்ணையா, போட்டி முடியற வரைக்கும் மனசுல வேற எந்த ஆசைக்கும் இடம் கொடுக்க கூடாது. பொண்ணையா, ஓ திறமைய பார்த்து பல பெண்கள் உன்னையே கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுவாங்க. ஆனா யாரையுமே பார்க்க கூடாது, பேசக்கூடாது, அவங்கள நினைக்கவே கூடாது. நினைச்சு பார்க்க கூட எனக்கு யாருமே இல்லைங்களா? என்னையா அநியாயமா இருக்குது? கெட்டும் பட்டணம் சேர சொல்லுவாங்க, நீ பட்டணம் பந்து கெட்டு போயிட்டயா? நீயே கதின்னு எவ்வளவோ கஷ்டப்பட்டு நான் இங்க வந்திருக்க, என்ன தேவை சொல்றேன், நீ நல்லா இருப்பியா? யாருமா நீ? இவர் பொண்டாட்டியா? ஏன் சும்மா பயந்துகிட்ட நிக்கிற? நீதான் புருஷன்னு சொல்ல பொய்யுங்க. நம்ப சொல்ற அபாங்கம் பொண்ணையா, நீ என்னை இப்படி ஏமாத்துவேன்னு நான் நினைக்கவே இல்லை, நான் நினைக்கவே இல்லை. ஐயா, சத்தியமா சொல்றியா, என் கல்யாணமே ஆகலையா? என் வார்த்தை நம்புகையா? அல்ல, பொய் பொய்ய நம்பாதீங்க. இந்தாயா, கிராமத்துல அத்தனை பேருக்கு மத்தியில நீ தான் என் பொண்டாட்டின்னு சொல்லல, அதுக்காக பஞ்சாங்கர் ஒண்ணு ஊரை விட்டு வரத்துல. ஏன் அப்படி அநியாயமா போய் சொல்ற?
ஐயா, கல்யாணம் செஞ்சுக்கிறேன்னு நான் சொன்னது உண்மைதான் ஐயா. கல்யாணமே நடக்கலையா? வந்தி அவழைக்கு அதான கேட்டேன், கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னல்ல, அது போதும். என்ன இது? நீங்களே கேளுங்கம்மா, நான் என்ன மனசோட மனசு ஒத்து போயிட்டு அது போதாதா? ஊரை கூட்டி மேலம் தட்டி சோத்த போட்டு தாலி கட்டாதான் கல்யாணமா? நீங்க சொல்லுங்கம்மா. நீ சொல்றது சரிதாம்மா. அப்படி சொல்லுங்க. இந்த பொண்ணையா என்னையே மாத்திரம் பாக்குறாரு? நான் என்ன பச்சை குழந்தையா? இல்லம்மா, நீ சிகப்பு குழந்தை, அதான் பொண்ணையா மேல ஆசைப்பட்டிருக்கா? என்னம்மா நீ அந்த பண்ண சேர்ந்துங்க? ஆபத்து ஆபத்து, இந்த பா ஒரு நிமிஷம் என்னங்க இருக்க கூடாது. போ காலத்துக்கு போனா போ, போயிடு போயிடு போ. உன்னை நம்பி நான் வீடு வாசல் சொத்து சுகம் பெத்தவங்க மத்தவங்க எல்லாத்தையும் விட்டுட்டு வந்திருக்கேன். நீ பாட்டுக்கு போக போன கத்திக்கிட்டு இருக்க, நான் எங்கம்மா போவேன்? நீ எங்கேயும் போக வேண்டாமா, இங்கேயே இருக்கலாம். உன்னையா பெரிய போட்டியில கலந்துக்கு போறான், வெற்றி பெறட்டும். உன்னையே பரிசா கொடுக்கறேன், கல்யாணத்தை நான் சிறப்பா நடத்துறேன். இப்ப என்னையா சொல்ற? இனிமே நான் இங்கேயே தான் இருக்க போறேன். இதெல்லாம் இங்க வச்சுக்காத, இந்த போட்டி முடிவு வரைக்கும் கண்ணில் முழிக்கவே போறாம். முழிப்பேன். உங்ககிட்ட பணம் இருந்தப்போ கர்ணனையே தோக்கடிச்சிங்க, படிப்புக்குன்னு கல்யாணத்துக்குன்னு வர்றவங்களுக்கெல்லாம் வாரி வாரி இறச்சிங்க. அப்படி வாங்கிட்டு போறவங்க எல்லாம் இப்ப கிட்ட வர்றாங்களா? ஒரு வேலைக்காவது ஏற்பாடு செய்யறாங்களா? எல்லாரும் இந்த பிரமசிவத்துக்கு பயப்படுறாங்க மீனாட்சி. அப்பா கூலி வேலை செய்யாவது உங்க ரெண்டு பேரையும் நான் காப்பாத்துறேன்ப்பா. காவேரி வேண்டாம்மா, கட்டின பெண்டாட்டிக்கும் பெத்த மகளுக்கும் சோறு போட முடியாத இருக்கிறத விட சாகிறது. நான் சாக போறேன்னு பயப்படுறியா மீனாட்சி? அதுவும் முடியாதம்மா, அந்த ஜமதர்மன் கூட பண்ண யாருக்கு பயப்படலாம். ஓஹோ, இதுவும் அறந்து போச்சா? சரி. தொண்ணூத்தி அஞ்சு, தொண்ணூத்தி ஆறு, தொண்ணூத்தி ஏழு, தொண்ணூத்தி எட்டு, தொண்ணூத்தி ஒன்பது. நூறு. பிரமாதம் பிரமாதம். யோ பொன்னையா, இந்த போட்டியில உன்னை யாரும் ஜெயிக்க முடியாதுயா, உனக்குதான் வெற்றி. யாரு வளர்த்து சுகுதா வந்தோ? என்ன வேறு என்ன வேறு? ஆமா, நீ என்ன கதவை பண்றியா இல்ல குளிக்கிறியா? இந்த காலத்துல பொறுத்தையா நிலத்துல குடிசை போட்டவனே வெட்ட முடியல. இந்த பாரு, இந்த வீடு உனக்கும் சொந்தம் இல்ல, எனக்கும் சொந்தம் இல்ல, நீயும் ஓசி நானும் ஓசி. என்ன கிண்டலா பண்ற? நான் பொம்பளைங்களே பார்க்க மாட்டேன். பார்க்க மாட்டாராம், பார்க்க மாட்டார். இப்படித்தான் அவரும் சொன்னான். அவன் தான் விஸ்வாமித்ர. கடைசியில என்னாச்சு தெரியுமா? ஒரு குழந்தை தூக்கி கையில குடுத்துட்டான். வேறக்க, நான் என்ன குடுப்பேன் தெரியுமா? என்ன குடுப்பேன்? உன் பல்ல உரைச்சி கையில குடுத்துருவேன். எங்க கூட பாக்கலாம். ஐயா, பிறகு சொல்லு பட்டி காட்டு பொன்னையா. ஐயா ஐயா பொன்னையா, பொட்டு போல பொண்ணை கொஞ்சம் தொட்டு பார்த்தா என்னையா, கட்டி போட்டு பிறகு சொல்லு பட்டி காட்டு பொன்னையா. ஐயா ஐயா பொன்னையா. மெத்தை போட மேனடை போல்
சொல்லியிருந்தோம், ஜெயிச்சு லட்சணமா படத்தோட வரப்போறான். மந்தேசில் அவன் போட்டுட்டான்னா மகமுடிய பொன்னையை போட்டு அவன் தான் ஜெயிப்பான்றான். ஆமாங்க, அவன் தான் ஜெயிப்பான். பட்டணத்துல கூட எல்லாம் பேசிக்கிறாங்க. ஏண்டே அவன் குடும்பத்தை நடத்தவள நிக்க வச்சு வர போறான், வர போறான். உன் கருத்த நேரா எடுத்து தனியார் ரோச வச்சுட்டு போக போறான். ஐயோ, அந்த நாள் இன்னைக்கு வர போதோ, நான் பார்க்க போறானோ. அவன் வர மாட்டான், வரக்கூடாது. இன்னைக்கு மட்டுமல்ல, என்னைக்குமே வெற்றி உனக்குதான். ரசிக பெருமக்களுக்கு வீர விருந்து துவங்க இருக்கிறது. மாபெரும் மல்யுத்த போட்டி. போட்டியிலே முதல்வராக கலந்து கொள்கிறார் மல்யுத்த சக்கரவர்த்தி சாண்டோ நஞ்சப்பர். கண்டெடுத்த ஆற்றல் மிகு வீரன் கருஞ்சிறுத்தை. கருஞ்சிறுத்தை அவரை எதிர்த்து போட்டியிடுபவர் மல்யுத்த மாமன்னன், காஞ்சியின் சிங்கம், மாமல்லர் சிங்கராயன் அறிமுகம் செய்திட்ட வீரமா தங்கம். பொன்வேங்கை வீரமா தங்கம் பொன்வேங்கை. இந்த மாபெரும் மல்யுத்த போட்டிக்கு நடுவராக இருக்கின்றார் சுந்தர். நடுவர் சுந்தர். Thank you.
நிறைவேற்றிட்ட, நீ போட்ட சபதத்தை நிறைவேற்றிட்ட, நீ ஜெயிச்சிட்ட, நீ ஜெயிச்சிட்ட, நீ ஜெயிச்சிட்ட. அவன் முக முடியே கிளி கிளி. தம்பிக்கு ஒண்ணும் இல்லை, குயிட் ஆல் ரைட், ரெஸ்ட் எடுத்துக்கிட்டா எல்லாம் சரியா போகும். நன்றி டாக்டர், தட்ஸ் ஆல் ரைட். ஐயா தம்பிக்கு குணமாயிடுச்சு, ஆபத்துல டாக்டர் சொல்லிட்டாரு. உனக்கு பொன்னான மனசு, எல்லாம் நல்லபடியாவே நடக்கும், கவலைப்படாதே. நான் ஊர்ல இருந்து வந்து 6 மாசம் ஆயிடுச்சு, நான் உடனே போகிறேன்னா எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னு அப்பா அம்மா பயந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஆனா தம்பி இல்லாம நான் தனியா போக கூடாது, அதனால கண்ணம்மாவை ஊருக்கு அனுப்பி அப்பா அம்மாட்ட நாங்க பின்னாலே வர்றோம் அப்படின்னு சொல்ல சொல்லுங்க. போக சொல்லு, நான் சொன்னா போக மாட்டேன், நீங்க சொன்னா தான் கேட்பான். நான் போய் சொல்லுங்க ஐயா. அப்படியா, நல்ல யோசனை. நான் உடனே போய் கண்ணம்மாவை ஊருக்கு அனுப்பி வச்சுட்டு மறு வேலையை பாக்குறேன். நீ தம்பிய பார்த்துக்கோ. வந்துட்டியா? எப்பமா வந்த? என்ன பத்தின விசாரணை எல்லாம் இருக்கட்டும், உங்க வீடு என்ன ஆச்சு, எதுக்காக இந்த குடிசை இருக்கீங்க? நான் அந்த தான் உங்களை தேடிட்டு வரேன். அந்த வீட்டை விட்டு பண்ணையார் தான் எங்களை வச்சுட்டாரு. அதான் ஏன் கேக்குறேன். கடன் பாக்கி. கடன் பாக்கியா? யார் சொன்னது? முழு கடனையும் பொன்னையா தான் எப்பவும் அடைச்சிட்டாரு. என்னமா சொல்றேன்? உண்மைதான் மாமா, பொன்னையா இப்ப சாதாரண ஆள் இல்ல, பச்சனத்தனை பெரிய பயில்வான். அப்பப்ப சம்பாதிச்ச பணத்தை எல்லாம் பண்ணையார் அனுப்பி முழு கடனையும் அடைச்சிட்டாரு. அப்படியா? அந்த பாவி பரமசிவன் எல்லாத்தையும் பறிச்சு விட்டானே அம்மா. எதுக்காக அந்த நாட்டமக்கார குடும்பத்தை வீட்டை விட்டு வருத்த? பாவம் வயசானவங்க, அவங்க வயசத்துல ஏயா கொட்டிக்கிற? என்னால் மன்னிக்க முடியாது.
நரசிம்மா என்னை காப்பாத்துங்க. நான் உங்களுக்கு எவ்வளவோ கொடுமை செஞ்சேன், அதெல்லாம் மனுஷனை காப்பாத்துங்க. அப்பா, இந்த சமூக தோஷம் இதையும் விட்டு வச்சாது. இந்த நாட்டுக்கே செய்ய பெரிய தோகம். அப்பவே சொன்ன அவர் வந்தாருன்னா வாங்குவேன். நாட்டாம பண்ணையாரு காலை வாடித்தான் பாத்துருக்கேன். காலை விழுந்து மன்னிப்பு கேக்குறத இப்பதான் பாக்குறேன். இந்த மாதிரி ஆளுங்கள் எல்லாம் பணிய வைக்கிறதுக்கு எங்க அண்ணன் பொண்ணையா வரதான் முடியும். பணிதான் மட்டும் போதா, ஊரார ஏமாத்தி சேர்த்து வைத்த சொத்தை எல்லாம் முதல்ல திருப்பி கொடுக்க சொல்லுங்க. நான் ஊரை ஏமாத்தி சேர்த்த சொத்து அத்தனையும் திருப்பி அவங்க கிட்டயே கொடுத்துறேன். என்ன மன்னிச்சு. அதான் முறை. ஒரு வருஷம் காத்திருந்தா கையில் ஒரு பாப்பாய். For more updates, like, comment, subscribe to our channel. Hey darlings, gandani click cheyadam marchipokandi.